ரோமர் 12 அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் இணைந்து கர்த்தருடைய நல் வார்த்தைகளை வாசிப்போம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஆண்டவர் நம்மோடு தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிற ஒரு மிக பிரயோஜனமான ஒரு சத்தியம். எப்பவுமே ஆண்டவர் நமக்கு பிரயோஜனமானதை கற்றுக் கொடுக்கிறவர். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு பிரயோஜனமானதை கற்றுக் கொடுக்கிற தேவன் மாத்திரமல்ல, உனக்குள்ளாக பிரயோஜனமான காரியங்களை நான் உண்டாக்கி வைத்திருக்கிறேன். அந்த பிரயோஜனமான காரியம் ஒன்று நம்மிடத்தில் இருக்கிறது, அது தேவன் நமக்கு உண்டாக்கி கொடுத்திருக்கிற மனம். தேவன் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிற மனம் இருக்கு பாருங்க, யோசிக்கக்கூடிய ஒரு மனமா இருக்கு பாருங்க. இந்த மனதை நான் உபயோகப்படுத்தி, தேவன் சொல்லுகிறபடி உபயோகப்படுத்தி, தேவன் கொடுக்க விரும்புகிற எல்லா நன்மைகளையும் ஆவிக்குரிய வளர்ச்சியையும் என்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக நான் அனுபவித்து வாழ்வதற்கு ஆண்டவர் எப்படி என் மனதை உபயோகப்படுத்த விரும்புகிறார், அதுதான் நம்ம கவனித்து கொண்டிருக்கிறோம். எப்படி உபயோகப்படுத்துறார் நம்முடைய மனதை? தேவன் தம்முடைய வார்த்தையை வைத்து நம்முடைய மனதை சுத்தமாக்கி அவர் எல்லா விதமான நல்ல விளைவுகளையும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு பண்ண தேவன் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் நடத்துகிறார். அதுக்குண்டான முயற்சிகளை தேவன் எடுத்துக்கொண்டே இருக்கிறார். பாருங்க, இந்த மனம் புதிதாக வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்வதற்காகவே ஆண்டவர் மனுஷனை மூன்று வகையாய் உண்டாக்கியிருக்கிறார். ஆவி, ஆத்மா, சரீரம் என்கிற மூன்று நிலையில் உண்டாக்கியிருக்கிறார். நம்ம யோசிக்கணும், ஏன் இப்படி ஆண்டவர் மூன்று நிலையில உண்டாக்கி? காரணம் இதை நான் விளங்கிக் கொள்ளணும். எதற்காக மூன்று நிலையில் கர்த்தர் என்னை உண்டாக்கியிருக்காருனா, மனுஷனை ஒரு ஆவியாய் உண்டாக்கி மனுஷனுக்கு ஒரு ஆத்மாவை கொடுத்து அந்த ஆவியும் ஆத்மாவும் தங்குறதுக்காக ஒரு மாம்ச சரீரத்தை தேவன் உண்டு பண்ணி கொடுத்துருக்கிறாரே. அப்போ இதெல்லாம் ஏன் ஆண்டவர் செய்திருக்கிறார் அப்படின்னா, நீங்கள் கவனிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் உண்மையான தெய்வத்தை, ஏசுதான் ரட்சகர், ஏசுதான் வழிகாட்டுகிறவர், ஏசுதான் என் பாவத்தெல்லாம் மன்னிக்கிறவர் என்று அவரை ஏற்றுக்கொள்ளும் போது மனுஷனுக்குள்ளாக ஒரு காரியம் நடக்குது. அது என்னன்னா, மனுஷனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற மனுஷனுடைய ஆவி இருக்கு பாருங்க, அந்த ஆவி புதுசாகுது. அதே போல மனுஷனுக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த ஜென்ம சரீரமும் ஒரு நாள் புதிய சாயல் அடையும் என்று சொல்லுகிறார். அது இப்ப இல்லை, இயேசுநாதர் வரும்போது சாவுக்கேதுவான நம்முடைய சரீரம் சாகாமையை தரித்து கொள்ளும் என்று சொல்லியிருக்கிற அந்த நிலை இயேசுநாதர் வரும்போது நடக்கும், அது இப்ப இல்லை. ஆனா இது ரெண்டுத்துக்கும் இடையில ஒன்றை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், அதுதான் ஆத்துமா. அந்த ஆத்துமாவுக்குள்ளாக ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, இந்த மனதை வேலை செய்யும்படி வைத்திருக்கிறார். அப்ப நான் ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய காரியத்தை டீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அது என்னன்னா, என் மனதை சுத்தமாக்கக்கூடிய ஒரு வேலையை நான் செய்யக்கூடிய ஒரு நிலையில் கர்த்தரனை வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து இந்த மனதை தேவனுடைய வார்த்தையினாலே நான் சுத்தமாக்க பிரயாசம் எடுக்க வேண்டும். எப்படி இந்த தேவனுடைய வார்த்தையினாலே என் மனதை நான் சுத்தமாக்க முடியும்? அதுக்கு தான் கொஞ்ச நாள நம்ம கவனிச்சுட்டு இருக்கிறோம். ஆண்டவர் தியானிக்கிற ஒரு முறைமையை ஆண்டவர் மனுஷனுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். உலகத்துல பல வகையான தியானங்களை சொல்லுகிறார்கள், ஆனால் வேதத்தில் சொல்லியிருக்கிற தியானம் உலகத்தில் சொல்லியிருக்கிற தத்துவங்களை காட்டிலும் வித்தியாசமானது, உண்மையானது, சத்தியமானது. தேவன் சொல்லுகிற விதத்தில் நாம் தியானிக்கும் போது என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இந்த வசனத்தை ஒரு மனுஷன் இரவும் பகலும் தியானிக்கிற ஒரு மனுஷனாய் மாறும்போது ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனுடைய மனதுக்குள்ள ஒரு மாற்றத்தையும் மனுஷன் நம்பும் முறைமைய, பிலீஃப் சிஸ்டம்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, ஸ்பெஷலி நம்ம விசேஷமா இந்தியா தேசத்தில் இருக்கிற மக்களை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா, இந்த நம்பிக்கைன்ற முறைமை எல்லா மனிதருக்குள்ளேயும் இருக்கு. ஏதோ ஒன்றை நம்புகிறார்கள்,
அப்ப பாருங்க, ஆண்டவர் என்ன செய்ய விரும்புறாருன்னா, மனுஷனுடைய மனதை மாற்றுறதுக்கும் மனுஷனுடைய நம்பும் விதத்தை மாற்றுவதுக்கும் அந்த அந்த காரியத்தை மாற்றுறதுக்கு ரொம்ப புரட்சிகரமான ஒரு மாற்றத்தை நம்ம நம்பும் விதத்தில் தேவன் கொண்டு வருவதுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, இந்த தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறதின் மூலமா நம்முடைய மனதுக்குள்ளாக ஒரு மாற்றத்தை தேவன் ஏற்படுத்துகிறார், ஒரு மறுரூபம் உண்டாகிறது. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, போன வாரம் தான் காண்பித்தேன், ஆண்டவர் பாருங்க ஒரு வேகமான மாற்றத்தை ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில சில நபர்களுக்குள்ளாக உண்டாக்குவதற்காக ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார், ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். இந்த சொப்பனமும் தரிசனமும் என்ன செய்யுதுனா, ஒரு வேகமான மாற்றத்தை எங்கே, அவர்கள் நம்பும் விதத்தில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்தி அவர்களுடைய நம்பும் விதத்தை தேவன் விரும்பும் விதமாய் மாற்றும் போது தேவன் கொடுக்க விரும்புகிற பலனை தங்கள் வாழ்க்கையில் பெற்று அவர்கள் அனுபவிக்கிறதை வேதத்தில் நாம் பார்த்தோம். யாக்கோபை உங்களுக்கு காண்பித்தேன், யோசேப்பை உங்களுக்கு காண்பித்தேன், சொப்பனம் தான் வந்துச்சு. இப்ப நம்ம சொப்பனத்துக்காக காத்திருக்க வேண்டியது இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, ஏராளமான கர்த்துடைய வார்த்தைகளையும் வாக்கு தத்தங்களையும் தேவ முறைமைகளையும் ஆண்டவர் இந்த வேத புஸ்தகத்துல, பரிசுத்தமான இந்த வேத புஸ்தகத்துல கொடுத்திருக்கிறதுனால இந்த வேத புஸ்தகத்தை நான் எப்படி மாத்துறேன்னா, என்னுடைய ட்ரீம் புக்கா நான் மாத்துறேன், நான் கனவு காணக்கூடிய ஒரு ஒரு பரிசுத்தம் உள்ள வேத புஸ்தகத்தை நான் அப்படி மாத்துறேன். இதுல சொல்லியிருக்கிறத நான் என் கனவா மாத்துவனா, பொய்யா மாறாது, அது நிஜமா மாறும். எத்தனை பேர் ஆமென் ஏற்றுக்கொள்றீங்க? அப்போ அந்த தியானம் பண்றது, தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறதுன்றது எவ்வளவு அவசியமான ஒரு காரியம் என்பதை நீங்க கவனித்து பாருங்க. அதாவது ஆண்டவர் சொல்றார், இப்படிப்பட்ட வேகமான மாற்றம் நம்முடைய மனதுக்குள் உண்டாகிறதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய வசனத்தை நம்ம தியானிக்கணும். இன்னைக்கு பாருங்க, இஸ்ரேல் மக்களை உதாரணப்படுத்தி காண்பித்து இந்த காரியங்களை இன்னும் கொஞ்சம் இந்த நம்பும் விதத்துல ஒரு மூன்று வகையான காரியங்கள் இருக்கு, அதை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். இதை நம்ம அறிந்து கொள்ளும் போதுதான் நம்முடைய நம்பிக்கையின் முறைமைய கரெக்டானதா நம்ம வைத்து நம்முடைய தேவன் நமக்கு சொல்லும் வார்த்தைகளை நம்ம தியானிக்கும் போது நல்ல விளைவுகளை, நல்ல பலனை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். வசனம் சொல்லுது பார்த்தீங்களா, தேவனுடைய வசனத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம். எத்தனை பேர் எல்லாம் வாய்க்கணும்னு விரும்புறீங்க? ஏன்னா வாய்க்கணும்ன்றதுக்கு கொண்டு போய் எங்க நிபந்தனை வச்சிருக்கிறாரு, தியானிக்கணும்ன்றத நிபந்தனை வச்சிருக்கிறார். அந்த தியானம் பண்ணும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை மாத்துறாரா, என்ன மாத்துறாரா, நம்ம நம்பும் விதத்தை கர்த்தர் மாற்றுகிறார். நல்லா கவனிங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் அடிமைத்தனத்தில் இருந்து அவர்களை வெளியே கொண்டு வருகிறார். வெளியே கொண்டு வந்து அவர்களை தேவன் சொன்ன கானான் தேசத்துக்காக அவர்களை பிரயாணம் பண்ண வைத்து வனாந்திரத்தின் வழியாக தேவன் அவர்களை கொண்டு போகிறார். ஆனா நீங்க கவனிச்சு பாருங்க, வனாந்திர பிரயாணத்துல பெரும்பாலான இஸ்ரவேலுடைய கோத்திரத்தின் ஜனங்கள் அந்த வனாந்திரத்திலே அவர்கள் மாண்டு போனார்கள். இதுக்கு காரணம் என்ன, ஏன் அவர்கள் மாண்டு போனார்கள், என்ன நடந்துச்சு அப்படின்னு கவனிச்சீங்கன்னா, அவங்களுக்குள்ள இருந்த அவிசுவாசம்தான் அவங்களை அந்த மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளி விட்டுருது. இஸ்ரேல் மக்களுக்குள்ள இருந்த அந்த அவிசுவாசம் என்ன பண்ணுச்சுன்னா, அவர்களை வனாந்திரத்தில், நீங்க எப்ரேயர் 3:19 வாசித்து பாருங்க, அவர்களுடைய அவிசுவாசத்தினாலே அவர்கள் தேவன் சொன்ன வாக்குத்தத்தமான தேசத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாமல் போனார்கள். எதனால பிரவேசிக்க முடியல, அவளுடைய அவிசுவாசத்தினாலே. இப்ப அவிசுவாசம்னா என்ன, அவங்களுக்குள்ள ஒரு அவிசுவாசம் இருக்கு. அந்த அவிசுவாசம் என்னன்னா, நம்மனால சுகந்தரிக்க முடியாது, நம்ம போய் இதை மேற்கொள்ள முடியாது, கத்த கொடுப்பன் சொன்னதை நம்ம அடைய முடியாது. இந்த தோல்வியின் எண்ணங்கள், தோல்வியின் மனப்பான்மை, வெற்றி அடைய முடியுன்ற எண்ணமே இல்லை. ஏன்னா நீங்க கவனிச்சு பாருங்க, எகிப்திலிருந்து அவங்க வெளியே வந்துட்டாங்க, ஆனா எகிப்திலிருந்து அந்த அடிமைத்தனம் என்கிற அந்த எண்ணங்கள் அவருடைய மனதை விட்டு வெளியே வரல. அதனாலதான் என்ன பண்ண முடியலன்னா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்தின் விளிம்பில் நிக்கிறாங்க, அந்த என்ட்ரன்ஸ்ல நிக்கிறாங்க,
அடுத்த அடி எடுத்து வச்சா அவங்க அந்த வாக்குத்தத்த தேசத்துக்குள்ள போயிருக்கலாம் இஸ்ரேல் மக்கள். ஆனா அவங்க உள்ளே போக முடியவில்லை, அவர்கள் மாண்டு போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எவ்வளவு பருதாவும் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நம்ம ஒரு பிரயாசம் எடுக்கிறோம், ஒரு பிரயாசம் பண்ணுகிறோம், ஒரு பிரயாசத்துல பல வருஷமா நம்ம நம்முடைய உழைப்பை கொடுக்கிறோம், அதனுடைய பலனை நம்ம அனுபவிக்காம போனா அது எவ்வளவு பெரிய வேதனை நமக்கு உண்டாக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கை அப்படித்தான். 40 வருஷம் அவர்கள் இந்த கானானுக்குள்ள பிரவேசிப்பதுக்காக தான் அவ்வளவு முயற்சி எடுத்து ஆண்டவர் அவர்களை நடத்தி அவர்களை எவ்வளவு முரட்டுத்தனம் பண்ணினாலும் ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்தார். ஆனா கடைசியில ஆண்டவர் அவங்களை உள்ள கொண்டு போக கூடாதுன்னு கிடையாது, அவர்களிடத்தில் இருந்த அவிசுவாசம் தான் அவர்களை உள்ளே போக முடியாமல் பண்ணிவிட்டது. நல்ல கவனிங்கத்துடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக இருக்கிற இந்த நம்பும் விதங்கள் மாறாமலே இருக்குமானால் நிறைய நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கும்னா, விளிம்பில், அந்த நன்மையின் விளிம்பில் நின்று கொண்டிருப்பேன். அடுத்த அடியை எடுத்து வச்சா நான் அந்த நன்மையை நான் ருசிக்கலாம், ஆனா நான் இன்னும் ருசிக்காம இருக்கிறேன். காரணம், நான் நம்பும் விதத்தை நான் இன்னும் மாத்தாம இருக்கிறதுனாலே. நல்ல கவனிங்க கத்துடைய பிள்ளைகளே, இந்த தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுதுன்னா, எவ்வளவு தடைகள் இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் எனக்குள்ள ஒரு நம்பிக்கையை உண்டு பண்ணுது. என்னன்னா, கத்தரால கூடாதது ஒன்றுமே இல்லை என்கிறத நம்புவதுக்குண்டான விதத்தில் கத்தர் என் நம்பிக்கை என்ன பண்றாருன்னா, சரியானதா மாத்துறாரு. இப்ப ஏன் கேள்வி, இஸ்ரேல் மக்கள் 40 வருஷம் இந்த அவிசுவாசத்துல வாழ்ந்து அவர்கள் மாண்டு போனதுக்கு காரணம் என்ன நீங்க கவனிச்சீங்கன்னா, அவர்கள் கடந்து வந்த அனுபவங்கள், அவர்கள் அறிந்து வைத்திருந்த காரியங்கள், அவருடைய சுற்றுச்சூழல்கள் எப்படி இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு என்ன உண்டாக்கிட்டே இருந்துச்சுன்னா, அவங்களுடைய அனுபவம் என்ன உண்டாக்குச்சு, அவங்க அறிந்து வைத்திருந்த காரியம் என்ன உண்டாக்குச்சு, அவங்களுடைய சுற்றுச்சூழல் என்ன உண்டாக்குச்சுன்னா, அவர்களுக்குள்ள அவிசுவாசத்தை தான் உண்டாக்குச்சு. நல்லா கவனிங்க. இன்னைக்கு நானும் பல சூழ்நிலைகளுக்குள்ள போகிறேன், பல அனுபவங்களுக்குள்ள நான் போகிறேன், பல விஷயங்களை நான் அறிந்து கொள்கிறேன், பல சுற்றுச்சூழலுக்குள்ளாக நான் கடந்து வருகிறேன். அப்படி கடந்து வரும்போது அது அவிசுவாசத்தை உண்டு பண்ணுகிறதா அல்லது எனக்கு விசுவாசத்தை உண்டு பண்ணுகிறதா? எல்லாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எல்லாரும் ஏதோ ஒண்ணுக்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆகிறோம். எல்லாரும் நம்ம சில என்வாயன்மெண்ட்டுக்குள்ள நம்ம கடந்து வருகிறோம். இந்த பாதைக்குள்ள வராத ஒரு மனுஷனும் இருக்க முடியாது. எல்லாரும் அதுக்குள்ள நாம் கடந்து வருகிறோம். அப்படி கடந்து வரும்போது நான் கேட்கிறேன், அவைகள் எல்லாம் என்னை இன்னும் மேலும் மேலும் அவிசுவாசம் உள்ளவங்களா மாத்துதா, அல்லது இன்னும் என்ன அனுபவம், என் அனுபவம் தோல்வியா இருக்கலாம், நான் அறிந்து வைத்திருக்கிற விஷயம் என்னை வந்து அப்படியே டல்லாக்க கூடியதா இருக்கலாம், சுற்றுச்சூழல்கள் எல்லாம் எனக்கு எதிர்மறையா இருக்கலாம், ஆனா இதை எல்லாவற்றையும் காட்டிலும் எனக்குள் இருக்கிற கத்தர் அவர் பெரியவராய் இருக்கிறார் என்று நம்பி நான் தொடர்ந்து முயற்சி எடுத்தா நான் கானானுக்குள்ள பிரவேசிக்கலாம். நான் விளிம்பில் நிக்க வேண்டியதில்லை, அடுத்த அடி எடுத்து வைத்து நான் உள்ள கானானுக்குள்ள போகலாம். நல்லா கவனிங்க கத்துறே பிள்ளைகளே, போகிறோமா போகாம இருக்கிறோமான்றது நம்ம கிட்ட தான் இருக்கு. நல்லா கவனிங்க, ஒரு இடத்துக்கு போகணும்ன்றத நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அங்க போறீங்க, போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா நீங்க போகாம இருக்கிறீங்க, கரெக்டா இல்லையா? சர்ச்சைக்கு வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க வருவீங்களா? சர்ச்சைக்கு வந்து எப்படியாவது சர்ச்சைக்கு போயிடணும், அதான வந்திருக்கிறோம். அப்போ ஒரு மனதுக்குள்ளாக நாம் எடுக்கக்கூடிய காரியங்கள், நாம் தீர்மானிக்கக்கூடிய காரியங்கள் சரியானதா இருந்தா சரியானதை செய்யறேன், தப்பானதா இருந்தா தப்பானதை செய்யறேன். அப்ப நான் சொல்றேன், உங்களுடைய அனுபவங்கள், நீங்க அறிந்து வைத்திருக்கக்கூடிய காரியங்கள், உங்க சுற்றுச்சூழல்கள் உங்களை மேலும் அவிசுவாசம் உள்ளவர்களாய் மாத்துகிறதா, அல்லது அவைகள் நடுவே விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் மாறுகிறீர்களா? என்ன 13 அதிகாரத்தை இன்னைக்கு கொஞ்சம் கவனிக்க போறோம். அதுல இருந்து சில வித்தியாசமான காரியங்களை உங்களுக்கு நான் எடுத்து காண்பிக்க விரும்புறேன். அங்க என்ன நம்ம கவனிக்க போறோம்னா, நீங்க கவனிச்சு பாருங்க, இஸ்ரேல் மக்கள் வந்து அவர்களிடத்தில் இருந்த அவர்களுடைய நம்பும் விதம், நல்லா கவனிங்க, அவங்க நம்பின விதம் அவங்களுக்கு எல்லா பாதிப்பையும் உண்டாக்குச்சு, அவங்களுக்கு லாபத்தை உண்டாக்கல. நல்லா கவனிங்க கத்துடைய பிள்ளைகளை, இப்ப நான் கேட்கிறேன், நீங்க நம்ப போகிற விதம் உங்களுக்கு பாதிப்பை உண்டாகும், உங்களை அஃபெக்ட் பண்ண போகுதா, அல்லது உங்களை விசேஷமான ஒரு நிலையில் மாத்த போகிறதா? இங்க நான் அதுதான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புறேன். இஸ்ரேல் மக்கள் அவங்க நம்பின விதம்
பெரும்பாலான கூட்டத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க நம்பின விதம் அவங்கள பாதிப்புக்குள்ள கொண்டு போச்சு. வெறும் காலைபும் யோசுபாவுடைய சந்ததி மாத்திரம், அடுத்த தலைமுறை மாத்திரம் நன்மையை அவர்கள் அனுபவித்தார்கள். இப்ப இந்த என்ன 13 அதிகாரத்துல கவனிச்சீங்கன்னா, மோசேவை ஆண்டவர் சில காரியங்களை செய்ய சொல்லுகிறார். அதன் அடிப்படையில் மோசே 12 பேரை தெரிந்து கொள்றார். கோத்திரத்துக்கு ஒரு தலைவனை நியமித்து 12 பேரை நியமித்து 12 பேரை என்ன சொல்றாருன்னா, போய் கர்த்தர் கொடுப்பேன் என்று சொன்ன தேசத்துல ஆண்டவர் சொல்றார், நான் இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்துட்டேன். தேவன் கொடுத்த தேசத்துக்குள்ள போய் இவங்களை ஆண்டவர் இவங்களை அனுப்புற, போய் பார்த்துட்டு என்ன விஷயம் அப்படின்றத கொண்டு வாங்க, விஷயத்தை கலெக்ட் பண்ணிட்டு வாங்கன்னு அனுப்புறாரு. இப்ப கவனிச்சு பாருங்க, போய் விஷயத்தை கலெக்ட் பண்ண வந்தவங்க 12 பேர்ல 10 பேர் என்ன சொன்னானா, வேதம் சொல்லுகிறது நீங்க கவனிச்சு பாருங்க, அந்த அதிகாரத்துக்கு கடைசி 33 வசனத்துல கவனிச்சீங்கன்னா அங்க சொல்லி இருக்கிறது, அவங்க நல்ல செய்தியை சொல்லல, மாறாக என்ன செய்தி சொன்னாங்களா, துச்செய்திய. கொஞ்சம் வாசிப்போமா, எப்படி இருந்தாங்க பாருங்க. கிறிஸ்தவங்க அவங்க, கடவுளுடைய பிள்ளைங்க. நீங்க நம்மளும் கடவுளுடைய பிள்ளைங்க தான். எந்த கூட்டத்தில் இருக்க போறேன், நான் நம்பும் விதம் என்ன பாதிக்குள்ள பாதிப்பு அடையக்கூடிய ஒரு இடத்துல இருக்க போறேன்னா, அல்லது நான் நம்பும் விதம் என்ன தேவனுடைய வாக்கு தத்தத்தை சுகந்தரிக்கக்கூடிய நிலை கொண்டு போக போகிறதா? சுகந்தரிக்கக்கூடிய நிலைக்கு போனோம்னா கர்த்தருடைய வார்த்தைய இரவும் பகலும் தியானித்து நம்முடைய மனதை புதிதாக்கணும். அப்படி மனம் புதிதாகும் போது நீங்க நம்புகிற விதமும் புதிதாகும். நல்லா கவனிங்கள், வாசிப்போமா 33 வசனத்தை வாசிப்போமா எல்லாரும். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளியை போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திராருக்குள்ளே தாங்கள் சுத்தி பார்த்து வந்த தேசத்தை குறித்து என்ன செய்தி? இது நல்ல செய்தியா? அவன் சொன்னதுல ஏதாவது தப்பு இருந்துச்சா? நாங்க சுத்தி பார்த்து வந்த தேசத்துல நாங்க எப்படி இருந்தோம், அதான் இன்னைக்கு உங்களுக்கு நான் காட்ட வரும். அதுதான் இந்த நம்பும் விதத்தில் இருக்கக்கூடிய 3 காரியங்கள், அதில் தான் நம்ம அறிந்து கொள்ள முடியும். இப்போ நம்ம ஒன்று இங்கே பார்க்குறோம், இஸ்ரேல் மக்களுக்குள்ள அவர்கள் நம்பும் விதம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கு நம்ம நம்புகிற விதம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டியது என்பதையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் என் நம்புகிற விதம் இந்த 33 வசனத்தை சொல்லியிருக்கிற இந்த 10 பேர் வந்து சொன்னாங்க பாருங்க, அது மாதிரியே நான் சொல்லிட்டு இருக்கிறேனா என் வாழ்க்கையில? ஏனாக்கின் குமாரர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பெரிய ராட்சதர்கள், பலவான்கள். அவங்க முன்னாடி நம்ம வெட்டுக்கிளிய போல இருக்கிறோம், அவங்க பார்வைக்கு நம்ம வெட்டுக்கிளிய போலதான் இருக்கிறோம். இப்படி சொல்லிக்கொண்டு நம்ம வந்து சுகந்தரிக்க வேண்டியது சுகந்தரிக்க முடியாம துச்செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறேனா? இந்த இஸ்ரேல் மக்களுக்குள்ள இப்படி துச்செய்தியை பரப்பினதுக்கு காரணம் என்ன? 3 காரியங்களை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லி நான் உங்களை கத்துடைய வார்த்தையின் மூலமா ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். 1, நீங்க கவனிச்சு பாருங்க, இந்த இஸ்ரேல் மக்கள் மூலமா நம்ம உன்னை அறிந்து கொள்றோம், உன்னை கற்றுக்கொள்றோம். என்னன்னா, எல்லாருக்குள்ளயும் நம்புகிற ஒரு விதம் இருக்கிறது, ஒரு சிஸ்டம் இருக்கிறது, ஒரு அமைப்பு இருக்கிறது. சிலர் கவனிச்சு பாருங்க, நல்லத நம்புவாங்க, சிலர் ஜெயிக்கிறத நம்புவாங்க, சிலர் உயர்வத நம்புவாங்க, சிலர் கர்த்தர் நம்ம காரியத்தை ஜெயமா மாத்துவார், வியாதியை சுகமாக்குவார். சில குடும்பத்துல கவனிச்சீங்கன்னா சிலர் பெற்றோர் ரொம்ப தைரியசாலியா இருப்பாங்க. கணவன் மனைவி எடுத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ரொம்ப தைரியசாலி, ரொம்ப பர்சனாலிட்டி வாய்ஸ்ல நல்ல போல்டா இருக்கக்கூடியவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைங்க எப்படி இருக்கும்? போல்டா தானே இருக்கும். அதான் ஊர்ல ஒரு பழமொழி வச்சிருக்கான் பாருங்க, அப்பா 8 பாஞ்சா புள்ள எத்தனை அடி பாயுமா? அப்போ அப்பாவும் அம்மாவும் கொஞ்சம் தைரியசாலியா இருந்தா பிள்ளையும் எப்படிதான் இருப்பான்? அப்ப நல்லா கவனிங்க, அதே அப்பா அம்மா கொஞ்சம் கோழையா இருந்தாங்கன்னா புள்ள எப்படி இருப்பான்? தொட நடுங்கியா இருப்பான். எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவான், எதுக்கு எடுத்தாலும் முடியாது, நான்லாம் ஒண்ணு இல்லை, நான்லாம் முன்னேற முடியாது. இப்படி நினைக்கிற ஒரு பெற்றோருக்கு பிள்ளைங்க பிறக்கணும், அந்த பிள்ளைங்க எப்படி இருக்கணும்?
அதே நிலையில தான் இருக்கும். ஏன்னா அந்த நம்பிக்கையினுடைய அந்த அமைப்பு அப்படியே உங்க அடுத்த தலைமுறைக்கும் தொடர்கிறது. ஆண்டவங்க அதுதான் காட்டுறாரு, அடுத்த தலைமுறைக்கு அந்த நம்பிக்கையின் முறமை, இவங்க நம்பின அவிசுவாசத்தின் முறமை தொடரக்கூடாது என்பதுக்காக சில மாற்றங்களை ஆண்டவர் இந்த இடத்துல செய்யறதான் நம்ம இங்க கவனிக்கிறோம். அப்போ ஒண்ணு நல்லா விளங்குதுங்க, எல்லாருக்குள்ளயும் நல்லதை நம்பக்கூடியவங்களும் சிலர் இருக்கிறாங்க, கெட்டதை நம்பக்கூடியவங்களும் சிலர் இருக்கிறாங்க. ஆனா இங்க இஸ்ரேல் மக்களை கவனிச்சிங்கன்னா எதை நம்பினானா, நம்மால முடியாது, நம்ம வந்து ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, நம்ம போய் அவங்கள ஜெயிக்க முடியாது, நம்ம போய் சுகந்தரிக்க முடியாது. தங்களை எந்த அளவுக்கு தாழ்த்தி தரைமட்டமா அவங்கள மட்டம் தட்டணுமோ அந்த அளவுக்கு மட்டம் தட்டினாங்க. எப்போ கத்தர் நான் உனக்கு இதை கொடுத்தேன்னு சொன்ன பிறகு அவர்கள் சொல்ற வார்த்தைகள் நல்லா கவனிங்க. கத்தர் உங்களை கொண்டு செய்யக்கூடிய காரியங்களை உங்களுக்கு சொல்லி இருந்தோம், இன்னும் நீங்க உங்களை எல்லா நிலையிலையும் மட்டன் தட்டிக்கிட்டு நான்லாம் லைக்கா, நான் தான் தகுதியா, என் குடும்பம்லாம் உயருமா, என் பிள்ளைங்கெல்லாம் நல்லா வருவாங்களா, இப்படியே மட்டன் தட்டிட்டு இருந்தீங்கன்னா என்ன அமைப்புக்குள்ள உங்க வாழ்க்கையை நீங்க ஸ்ட்ராங்கா பில் பண்றீங்கன்னா, அவிசுவாசம் என்கிற அந்த அமைப்புக்குள்ள ஸ்ட்ராங்கா பில் பண்றீங்க, நீங்க கண்டிப்பா காணானுக்குள்ள போக மாட்டீங்க, அந்த விளிம்புல தான் நிற்பீங்க நீங்க. நல்லா கவனிங்க கத்துறைய பிள்ளைகளே, காணான்னா உங்களுக்கு புரியாதுல்ல, உங்க வாழ்க்கையில சில நன்மைகள் இன்னைக்கு உங்களுக்கு நடக்கணும், அல்லது நாளைக்கு நடக்கணும், உங்க சரியத்துல ஏதாவது ஒரு நன்மை நடக்கணும், உங்க எதிர்காலத்துல ஏதாவது ஒரு நன்மை நடக்கணும், அதான் உங்க காணான். உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதான் உங்க காணான். அந்த காணானுக்குள்ள நீங்க பிரவேசிக்கணும்னா நீங்க நம்புகிற விதம் மாறணும். அப்ப முதலாவது இங்க நம்ம என்ன கற்றுக்கொள்றோம்னா, இஸ்ரேல் மக்கள்கிட்ட இருந்து பார்க்கும் போது நம்ம எல்லாருக்குள்ளயும் ஏதோ ஒன்னை நம்புகிற ஒரு சிஸ்டம் நமக்குள்ள இருக்கு. ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது, இஸ்ரேல் மக்கள் மூலமா நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய ரெண்டாவது காரியம், நீங்க கவனிச்சு பாருங்க, அவர்களுடைய சூழ்நிலைகள் பிரஷர் நிறைந்த அழுத்தமுள்ள ஒரு சூழ்நிலை நடுவே அவர்கள் நம்பின விதம் வெட்ட வெளியாய் காணக்கூடிய ஒன்றா இருந்துச்சு, டிரான்ஸ்பரண்டா இருந்துச்சு அவங்களுடைய பிலீஃப் சிஸ்டம். நல்லா கவனிங்க கத்துறிய பிள்ளைகள், நீங்க எந்த உங்க பிலீஃப் சிஸ்டமே நீங்க வெளியே காட்டுறதுக்கு நீங்க ஒன்னும் எக்ஸ்ட்ரா பிரயாசம் எல்லாம் எடுக்க வேண்டியதே இல்லை, நீங்க செயல்படுற விதமே டிரான்ஸ்பரண்டா காட்டிடும் நீங்க எந்த விதம்ங்க அப்படின்றத. இப்ப நான் கேட்கிறேன், இவங்க இந்த இஸ்ரேல் மக்கள் 10 பேர் போய் சொன்னாங்களே, இவங்க சொல்றதுக்கு ஏதாவது பெருசா தங்களுடைய அவிசுவாசத்தை பெருசா காட்டுறது ஏதாவது முயற்சி எடுத்தாங்களா? அவங்க பேசின விதம், அவங்க பார்த்த விதமே எப்படி காட்டிச்சுன்னா அவங்க கிட்ட கரெக்டான விசுவாசம் இல்லைன்னு காட்டிருச்சு. நல்லா கவனிங்க கத்துற பிள்ளைய, நீங்க ஒரு சூழ்நிலைக்குள்ள போகும்போது, ஒரு தேவைக்குள்ள போகும்போது, ஒரு நெருக்கடிக்குள்ள போகும்போது, ஒரு இழப்புக்குள்ள போகும்போது, ஒரு போராட்டத்துக்குள்ள போகும்போது, அது ஆட்டோமேட்டிக்கா வெளியெடுத்து காட்டும் நீங்க என்ன நம்பிக்கையில இருக்கிறீங்கன்றத அடையாளம் போட்டு காட்டும். எத்தனை பேர் நம்புறீங்க அது காட்டோன்னு? நீங்க எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டே எடுக்க வேண்டியது இல்லை. நல்லா கவனிங்க, உங்க விசுவாசத்தை நீங்க வெளிக்காட்டுறதுக்கு, அது விசுவாசமா அவிசுவாசமான்றத வெளிக்காட்டுறதுக்கு நீங்க எந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டுமே எடுக்க வேண்டியது இல்லை, அது கிளீனா வெளியே காட்டிடும். இஸ்ரேல் மக்கள் காட்டிச்சு பாருங்க, கிளியரா காட்டிருச்சு அவங்க என்ன நம்பினாங்கன்றத காட்டிச்சு, அவங்க அவிசுவாசத்தை நம்பினாங்க. அப்ப விசுவாசம்னா என்னங்க? நல்லா கவனிங்க, நம்புறதுனா என்ன? நம்புறதுனா கத்தர் கொடுப்பேன் சொன்னத நான் அதை சுகந்தரிப்பேன்றத நம்புறேன் பாருங்க, அதான் நம்பிக்கை. எத்தனை பேர் ஆமே ஆமே, கத்தர் உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு மாறுவாரா? நீ தப்பாயிட்டப்பா, நீ சரியில்லாதவன், உனக்கு நான் கொடுப்பேன்னு சொன்னேன், ஆனா இப்ப நான் மனசு மாறிக்கிறேன் அப்படின்னு சொல்றவரா? கிடையாது, என்ன மாத்திரவர் அவர். எத்தனை பேர் ஆமேன் ஏற்றுக்கொள்றீங்க? ஆமேன். எனக்கு கொடுப்பேன்னு சொன்னதுக்கு நான் தகுதி இல்லாதவனா இருந்தனா, தகுதி உள்ளவனா என மாற்றி கத்தர் என்ன அதை சுகந்தரிக்க வைக்கிறார். அப்போ பிலீஃப்னா, பிலீவ்னா என்ன அர்த்தம்னா பொசஸிங் இட், அப்படின்னா அதை சுகந்தரிக்கிறது, அதை அடைந்திருக்கிறது தான் நம்புகிறது. இன்னைக்கு நான் கேட்கிறேன், நீங்க நம்பக்கூடிய உங்களுடைய விதம், தேவன் உங்களுக்கு கொடுப்பேன், கத்தர் உங்களை விடுவிப்பேன், கத்தர் உங்களை உயர்த்துவேன், உங்க தொழிலை ஆசீர்வதிப்பேன், உங்க வேலையில உன்னை உயர்த்துவேன், உங்க எதிர்காலத்தை நான் நிச்சயமா உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவேன் சொன்னதை அடைவதற்குண்டான விதத்தில் நான் செயல்படுறேனா, அல்லது அதை அடையாதபடிக்கு எதிர்த்து வேலை செய்யறேனா?
நல்லா கவனிங்க கத்துறைய பிள்ளைகளே, 31 கவனிங்க. இவங்களுடைய நம்பிக்கை எவ்வளவு டிரான்ஸ்பரண்டா வெளியே தெரிஞ்சிச்சு அப்படின்றத, நம்பிக்கைனா இவங்க நம்பின விதம் எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னா அவிசுவாசமா இருந்துச்சுன்றது எவ்வளவு டிரான்ஸ்பரண்டா வெளியே தெரிஞ்சிச்சுன்றத 31 வாசிப்போமா, எல்லாரும் வாசிப்போம். அவனோடு கூட போய் வந்த மற்றவர்களோ, அந்த மற்றவன் யாரு? இந்த 33 சொன்னா பாருங்க, துச்செய்தியை பரப்பினார்கள் அவங்க தான் அந்த மற்ற. அவனோடு கூட போய் வந்த மற்றவர்களோ, நாம் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் என்ன சொல்றான், அவர்களை எதிர்க்க முடியாது. ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு கொடுப்பேன், நான் இந்த தேசத்தை உன் கையில ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்றாரு. இப்போ ஆண்டவர் சும்மா போய் பார்த்துட்டு வான்றாரு, உள்ள போய் பார்த்துட்டு வாப்பா அப்படின்றாரு. ஆனா இவன சொல்றான், அவர்களை நம்மால் எதிர்க்க முடியாது, அவர்களை நம்மால மேற்கொள்ள முடியாது, நம்ம அவர்களை ஜெயிக்க முடியாது. எத்தனை முறை இப்படி நம்ம சூழ்நிலை சொல்றோம் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஒருவேளை இப்படி சொன்ன விதமா நம்ம சொல்லியிருக்க மாட்டோம், ஆனா வேற விதமா நம்ம சொல்லி நம்மக்குள்ள இருக்கக்கூடிய நம்பும் விதத்தின் காரியத்தை அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணி டிரான்ஸ்பரண்ட் ஆக்கி காட்டுறோம். என்னன்னா, நிறைய விஷயத்துல கர்த்தர் செய்வேன், நான் உன்னை விடுவிப்பேன் அப்படின்றத ஆண்டவன் நமக்கு பல முறை சொல்லியும் நான் இன்னும் என்ன இப்படிப்பட்ட நிலையில இருக்கேன்னா, நடக்குமான்னு தெரில, சொன்னாரு செய்வாரான்னு தெரில, எப்போ செய்வார்னு தெரில. இதுதான் அவிசுவாசம். நல்லா கவனிங்க கத்துடைய பிள்ளைகளை. ஒரு நாள் ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் வந்து ஒரு பிள்ளைகிட்ட, பெண் பிள்ளைகிட்ட சொன்னாங்க, சின்ன பெண் பிள்ளைகிட்ட சொன்னாங்களாம், நீ வந்து ஆதாம் ஏவால கொஞ்சம் வரைஞ்சி காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டான். உனக்கு என்ன உன் மைண்ட்ல இருக்கோ அதன்படி நீ ஆதாம் ஏவால வரைஞ்சி காட்டு. இப்போ இந்த பிள்ளை என்ன பண்ணுச்சான், வரைஞ்சிச்சான். வரைஞ்ச போது என்ன பண்ணுச்சுன்னா, இந்த பிள்ளை ஏவால ரொம்ப பெரிய உருவமா அழகா காட்டிருச்சு. ஆதாம அப்படியே குச்சி மாதிரி அப்படியே இருக்கிற மாதிரி காட்டிருச்சு. டீச்சர்கிட்ட கொடுத்த உடனே சண்டே ஸ்கூல் டீச்சர் பார்த்தாங்க, பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓ இந்த பொண்ணுக்குள்ள தன்னை பத்தி தான் பெருசா நினைக்கக்கூடிய காரியம் இருக்கு, ஏவாலதான் பெருசா நினைக்கிறா, ஆதாம குறிச்சு ரொம்ப சாதாரணமா நினைக்கிறா. இப்ப ஏன் இப்படி அந்த பிள்ளைனால செய்ய முடிஞ்சுன்னா, காரணம் தான் மனதுக்குள்ள ஆதாமை குறித்த பிக்சர் ரொம்ப சின்னதா இருந்துச்சு, ஏவாளை குறித்த பிக்சர் ரொம்ப பெருசா இருந்துச்சு. நல்லா கவனிங்க, இஸ்ரேல் மக்கள் ஏன் சுகந்தரிக்க முடியாம போனாங்கன்னா, சுகந்தரிக்க கூடிய பிக்சர் ரொம்ப சின்னதா இருந்துச்சு, சுகந்தரிக்க முடியாத பிக்சர் ரொம்ப பெருசா இருந்துச்சு. நல்லா கவனிங்க, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதும் கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கக்கூடிய காரியங்களும் சின்னதா இருக்கா அல்லது பெருசா இருக்கா? நீங்க பெருசா அதை நீங்க நினைப்பீங்கன்னா அது கிளீனா டிரான்ஸ்பரண்டா தெரியும், அது வெட்ட வெளியா உங்க வாழ்க்கையினுடைய சூழ்நிலையில நீங்க கடந்து வரக்கூடிய எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் அதை உங்க வாழ்க்கையில அப்படியே நீங்க படம் போட்டு பார்க்கலாம். அத உங்க நம்பிக்கை எவ்வளவு பெருசா இருக்கு, உங்க நம்பி உங்க அவிசுவாசம் எவ்வளவு பெருசா இருக்கு. நல்லா கவனிங்க திரை பிள்ளைகளை. அப்ப நல்லா கவனிங்க, மனதுக்குள்ள ரெண்டு காரியம் வேலை செய்யுது. என்னன்னா, யோசிக்கக்கூடிய ஒரு மனமும் இருக்கு, மனதுக்குள்ள ஒரு ஆள் மனமும் இருக்கு. ஆள் ஆள் மனதுன்றாங்க பாத்தீங்களா, கான்சியஸ் மைண்ட் அண்ட் சப்கான்சியஸ் மைண்ட்ன்றாங்க. உங்க மைண்ட்ல இந்த ரெண்டு காரியம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும், யோசிக்கக்கூடிய மனம், இன்னொன்னு ஆள் மனம்ன்றாங்க. அப்படின்னா அந்த ஆள் மனம் அப்படின்னும் போது தகவலின் அடிப்படையில், ஏற்கனவே உங்க ஆள் மனதுக்கு நீங்க என்ன தகவல் அனுப்பி வச்சிருந்தீங்களோ அந்த தகவலின் அடிப்படையில் செயல்படக்கூடிய காரியம். யோசிக்கக்கூடிய மனம்னா கான்சியஸ் மைண்ட்னா, உங்களை பார்த்து யாராவது ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னு வைங்களேன், அதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியலன்னா நீங்க என்ன சொல்றீங்க, நான் யோசிச்சு சொல்றேங்க அப்படின்னா என்ன அர்த்தம், அதை குறிச்சு இப்ப யோசிக்கிறீங்க, அதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்றத குறிச்சு யோசிக்கிறீங்க, அதுதான் கான்சியஸ் மைண்ட். இந்த ஆள் மனன்றது ஏற்கனவே நிறைய விஷயங்களை, நான் சொன்ன பாருங்க, அனுபவங்கள், நாம் அறிந்து வைத்திருக்கிற விஷயங்கள், சுற்றுச்சூழல்கள், இதன் மூலமா நிறைய விஷயங்கள் ஏற்கனவே நம்முடைய ஆள் மனதுக்குள்ள போய் நிறைய ஃபீட் ஆயிருக்கு.
இன்னைக்கு நமக்குள்ள நிறைய பிசாசு ஃபீட் பண்ணி வச்சிருக்கிறான். என்னன்னா, அவிசுவாசத்தை பெருசா ஃபீட் பண்ணி வச்சிருக்கிறான். விசுவாசம் பெருசா இருக்கா அல்லது அவிசுவாசம் பெருசா இருக்கா பாருங்க. இன்னும் நீங்க நல்லா விளங்கிக்கொள்ளனா, ஒரு உதாரணம் சொன்னா விளங்கிக்கலாம். இந்த முதல் முறை கார் ஓட்டுறவங்க கூட உட்காந்து போயிருக்கீங்களா? முதல் முறை கார் ஓட்டுறவங்க கூட உட்காந்து போயிருந்தீங்கன்னா நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. நான் ஒரு முறை தெரியாம ஒருத்தரோட போயிட்டேன், முதல் முறை கார் ஓட்டுறவர். அவர் சரி, முதல் முறை கார் ஓட்டுறாரே, அவரை கொஞ்சம் தைரியப்படுத்தலான்ட்டு சில வார்த்தைகள்லாம் சொல்லி நல்லா போட்டுவீங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னா அந்த மனுஷன் ஏறி உட்கார்ந்த உடனே எதுவும் பேசாதீங்க, அமைதியா உட்காருங்க. சரி, நானும் கொஞ்சம் அமைதியா இருந்தேன். ஒருத்தன் நெடுவன் குறுக்க போனான் பாருங்க, ஏதோ சைக்கிள்ல பைக்கிலயோ போனான். போன இவெல்லாம் எதுக்கு குறுக்க போறான் அப்படின்னு அவனை திட்டுறாரு. இவருக்கு என்ன, கார்ல உள்ளாக்காந்திருக்கும் யாரும் பேசக்கூடாது, எதிர்க்க எவனும் போக கூடாது, காலியான தெருவில் இவர் வண்டி ஓட்டணுமா, நடக்குமா? இப்படிதான் நீங்க வந்து புதுசா முதல் முறை கார் ஓட்டுறவங்க உட்காந்தீங்கன்னா கப்புச்சுப்பும் தான் போனோம். இன்னொரு பக்கம் உயிரை கையில புடிச்சு உட்காரணும், அது வேற விஷயம். ஆனா வாயை மூடிட்டு கப்புச்சுப்பும் தான் போனோம். அவங்களுக்கு அது பிடிக்காது, பேசினா கொஞ்சம் சிரிப்பா ஏதாவது சொன்னீங்கன்னா அவங்க சிரிப்பே வராது. அவங்களுக்கு ஏன் வரல அப்படின்னா, அவங்க எதன் மேல கவனமா இருக்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கீர் போடுறதையும் கிளச்சில் காலை வச்சு அமுக்கிறதையும் ஆக்சிலேட்டர் அமுக்கிறதையும் பிரேக்கை பிடிக்கிறதையும் ஸ்டேரிங் பிடிக்கிறதுலையும் அவங்க கவனமாக இருக்கிறாங்க. அது தப்பு ஒன்றும் கிடையாதுங்க. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, இதே ஒரு 3-4 வருஷம் வண்டி ஓட்டினவரோட போயிருக்கீங்களா? என் கூட வண்டியில் வந்தீங்கன்னா எல்லா விதையும் பார்க்கலாம். என்ன பெரும்பாலும் நீங்க கவனிச்சு பாருங்க, 3-4 வருஷம் வண்டி ஓட்டுறவங்க அதுக்கு பிறகு கீர் போடுறத பத்தி அவங்களுக்கு கவலை இருக்காது, கிளச்சு அமுக்கிறத பத்தி அவங்களுக்கு கவலை இருக்காது, பிரேக்ல காலை வைக்கிறத பத்தி கவலை இருக்காது, ஆக்சிலேட்டரை காலை வைக்கிறத பத்தி கவலை இருக்காது. அவங்க ஒத்த கையில ஸ்டேரிங்க பிடிச்சிட்டு ஓட்டக்கூடியவங்களா இருப்பாங்க, பக்கத்துல இருக்கவங்க பேசுவாங்க, என்ன முன்னாடி போறதும் பின்னாடி வர்றதும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஒரு கையில ஸ்டேரிங், ஒரு கையில சாப்பிடுற பொருள், எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ரொம்ப ஜம்முன்னு ஓட்டுவாங்க. காரணம் என்னன்னா, இப்ப அவங்களுக்கு கீரை போடணும், பிரேக் அமுக்கணும், ஆக்சிலேட்டரை கொடுக்கணும், கிளச்சில காலை வைக்கணும், இதை குறிச்ச கவலை இல்லை. ஏன்னா இந்த விஷயம்லாம் ஏற்கனவே போய் அவங்க மனசுல நல்லா ஃபீட் ஆகி உட்காந்துருச்சு. அதான் ஆள் மனதுல போய் உட்காந்துருச்சு. இப்ப ஆள் மனதுல உட்கார்ந்ததுனால யார் வந்தாலும் பக்கத்துல உட்காந்து பேசிக்கிட்டு ஜாலியா ரோட்ல கவனம் செலுத்திக்கிட்டு வண்டியை ஓட்ட முடியுது. இப்ப எக்ஸ்பர்ட் ஆயிட்டாங்க. நல்லா கவனிங்க, நான் கேட்கிறேன் இன்னைக்கு கான்சியஸா இருக்கணும், அது தப்பு கிடையாது. யோசிக்க கூடியவங்களா இருக்கணும், அது அவசியம். அதே போல நம்முடைய ஆள் மனதான் வேலை செய்யணும், சப்கான்சியஸ்லயும் சில காரியங்களை ஃபீட் பண்ணணும். நீங்க நல்லா கவனிங்க, உங்க யோசிக்க கூடிய மனதில் இருந்துதான் உங்களுடைய ஆள் மனதுக்குள்ள எண்ணங்கள் போகிறது. நல்லா கவனிக்கணும், டபக்குன்னு போய் உங்க ஆள் மனதுல எதுவும் உட்காராது. உங்க ஆள் மனதுக்குள்ள போய் சில தகவல் உட்காருதுன்னா அது நீங்க யோசித்து யோசித்து அனுப்பி ஆள் மனதுக்குள்ள போய் உட்கார வச்சிருக்கீங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆரம்பத்துல ஓட்டும் போது ஃபர்ஸ்ட் கீரை போடணும், செகண்ட் கீரை போடணும், பிரேக்ல காலை வைக்கணும், ஆக்சிலேட்டர் அமுக்கணும், இதுல ரொம்ப கவனமா அதுலயே கவனம் செலுத்திட்டு இருந்தாங்க. ஆனா 3-4 வருஷத்துக்கு அப்புறம் இதுதான் தெரியுமே, கீர் போடணும்னு தெரியும், கிளச்ல காலை வைக்கணும்னு தெரியும், பிரேக் அமுக்கணும்னு தெரியும், ஆக்சிலேட்டர் கொடுக்கணும்னு தெரியும், ஸ்டேரிங்க பிடிக்கணும். இப்போ என்ன பண்ண வேண்டியது இல்லை, கவனம் இருக்க வேண்டியது, கவனம் ஆரம்பத்தில் இருந்த மாதிரி கவனம் செலுத்த வேண்டியது இல்லை. ஏன்னா இதெல்லாம் போய் இப்போ நல்ல மைண்டில் போய் ஆள் மனதில் போய் உட்காந்துருச்சு. அதனால அந்த டிரைவர் எப்படி ஓட்டுறாருன்னா, எக்ஸ்பர்ட் டிரைவர் மாதிரி ஓட்டுறார். நீ கவனி, நல்லா கவனி, கத்துடைய பிள்ளைகளை, அவிசுவாசத்தையே யோசித்து அவிசுவாசத்தையே நீங்கள் சிந்திச்சு கொண்டிருந்தீங்கன்னா அவிசுவாசம் போய் உங்கள் ஆள் மனதில் நல்லா உட்காந்துரும். அப்புறம் நீங்க எதுல எக்ஸ்பர்ட்டா இருப்பீங்கன்னா, அவிசுவாசத்தை வெளிக்காட்டுறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா வேலை செய்வீங்க. ஆனா நீங்க யோசிக்கக்கூடிய மனதுல கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து தியானித்து உங்க யோசனைக்குள்ள விசுவாசத்தை அனுப்பி
கத்தர் கொடுப்பேன்னு சொன்னாரே, கத்தர் சுகந்தரிப்பேன் சொல்லியிருக்கிறாரே, கத்தர் கொடுத்துட்டேன்னு சொல்லியிருக்கிறாரே. இதை நான் நம்புறேன். சூழ்நிலைகள் எதுவாக இருக்கட்டும், என்னுடைய சுற்றுச்சூழல் எதுவாக இருக்கட்டும், எத்தனை தடைகள் வரட்டும், ஆனால் கொடுப்பேன்னு சொன்னவர் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை உங்கள் ஆள் மனதுக்குள்ள அளவுக்கு நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா நீங்கள் விசுவாசத்தில் எப்படி ஆயிடுவீங்கன்னா எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க. எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? கவனிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு காரியத்தை குறித்து பயந்து நீங்கள் பதட்டமாக செய்கிறது காரணம் இன்னைக்கு நடக்கிற விஷயத்தினால அல்ல, என்னைக்கோ ஒரு காரியம் உங்கள் மனசுக்குள்ளே போய் ஆள் மனதில் உட்கார்ந்ததினால அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்குள் வரும்போது ஆள் மனதிலிருந்து டபக்குன்னு எழும்பி வருது. உலகத்தில் எடுத்த ஒரு சர்வே சென்செக்ல சொல்கிறாங்க, சென்செக்ஸில் சொல்கிறாங்க, இந்த சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்க, மனம், மனுஷனுடைய மனதுக்குள்ள இருக்கிற இந்த யோசிக்கக்கூடிய மனம், இந்த ஆள் மனம், கான்சியஸ் மைண்ட் அண்ட் சப்கான்சியஸ் மைண்ட், இந்த மனுஷன் எதை ரொம்ப அதிகமாக உபயோகப்படுத்துறான் அப்படின்ற ஒரு ரிசர்ச்சை கண்டுபிடிச்சபோது சொல்றாங்க, மனுஷன் தான் வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய எல்லா தீர்மானங்களும் 95% ஆள் மனதிலிருந்து தான் எடுக்கிறானா. நல்லா கவனிங்க, எதுல நீங்க எக்ஸ்பர்ட் ஆகுறீங்களோ அந்த எக்ஸ்பர்டான அந்த சிஸ்டம்ல இருந்து தான் நீங்க உங்க தீர்மானத்தை எடுக்கிறீங்க. நல்லா கவனிங்க கத்துடைய பிள்ளைகளே. அப்போ நீங்க யோசிக்கக்கூடிய மனத்துக்குள்ளாக விசுவாசத்தை நீங்க அனுப்பி, விசுவாசத்தை உங்க ஆள் மனதுக்குள்ள ஸ்ட்ராங் ஆக்கி நீங்க உங்க சூழ்நிலைக்குள்ள போகும்போது உங்க சூழ்நிலை நடுவே நீங்க எப்படி தீர்மானம் எடுப்பீங்கன்னா விசுவாசத்தினால தான் தீர்மானம் எடுப்பீங்க. ஆனா அதே அவிசுவாசம் உங்க ஆள் மனதுல போய் எக்ஸ்பர்ட்டா உட்காந்துருச்சுன்னா நீங்க எடுக்க போகிற தீர்மானமும் அவிசுவாசமா இருக்கும். 40 இந்த இஸ்ரேல் மக்கள் 10 தலைவர்களுடைய மனதுக்குள்ள ஆள் மனதுக்குள்ள என்ன போய் உட்கார்ந்துருச்சு தெரியுமா? அவிசுவாசம் போய் உட்கார்ந்துருச்சு. அதனாலதான் கத்தர் கொடுப்பேன்னு சொன்ன தேசத்தின் விளிம்பில் நிற்கும் போது ஒரு நாள் நடக்கலங்க. நல்லா கவனிங்க கத்துடைய பிள்ளைகளே, இந்த அவிசுவாசம் இந்த 10 வாயிலிருந்து அந்த ஒரு நாள் வரல. நல்லா நீங்க வளைங்கொள்ளணும். அங்க நீங்க வாசித்தீங்கன்னா 40 அவங்க உள்ள போய் வேவு பார்த்துட்டு வந்திருக்கான். சரி, 40 தான் மனம் திரும்பல, உள்ள போய் 40 சுத்தி பார்த்தியா? அப்போது மனம் திரும்பல, அப்போ கூட மனம் திரும்பல, அப்போ திருந்தாம வந்து வாயை திறந்து சொல்றாங்க. இதுல இருந்து ஒண்ணு நம்ம நல்லா விளங்கிக்கொள்றோம், அவங்க ஆள் மனதுல ஒரு காரியம் ரொம்ப டிரான்ஸ்பரண்டா ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருந்தாங்க. எதுலனா அவிசுவாசத்துல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருந்தாங்க. நீங்க பேசுறத தெரிஞ்சிடும், நீங்க ரியாக்ட் பண்றதுல தெரிஞ்சிடும். ஏன்னா டிரான்ஸ்பரண்டா அது வெளிப்படும், வெட்ட வெளியா வெளியில உங்களை காட்டும். நீங்க எந்த நம்பிக்கையின் அமைப்புல இருக்கிறீங்க, விசுவாசத்தின் நம்பிக்கையின் அமைப்புல இருக்கிறீங்களா அல்லது அவிசுவாசம் என்னும் நம்பிக்கையின் அமைப்புல இருக்கிறீங்களான்றத வெட்ட வெளியா காட்டிடும். காட்டிச்சு பாருங்க, இஸ்ரேல் மக்கள் 10 தலைவன் சொல்றான், 40 அவங்களுக்குள்ள ஸ்ட்ராங்கா எக்ஸ்பர்ட்டா இருந்த ஒண்ணு என்னன்னா அவிசுவாசம். நல்ல கவனிங்க கத்துடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, இப்ப பாருங்க சில நீங்க 27 26 வாசித்தீங்கன்னா அங்க என்ன சொல்றாரு, அவங்க உள்ள தேசத்துக்குள்ள போய் சுற்றி பார்த்து அங்க இருக்கக்கூடிய எல்லா கனிகளையும் எடுத்துட்டு வந்தாங்களாம். திராட்சை எல்லாம் கொண்டு வரான், மாதுளம்பழம் எல்லாம் கொண்டு வரான். நீங்க நினைக்கிற மாதிரி சும்மா நான் கையில தூக்கிட்டு வரல, நம்ம ஊர்ல எல்லாம் போய் அப்படி சும்மா தூக்கிட்டு வந்துடலாம் பாருங்க. கடைக்கு போனா அவனே ஒரு கூட குத்துறான், கடைக்கு போனா இதுல எடுத்து போட்டுங்க, கையில கூட பிடிக்க முடியாது, எப்பனாலும் கையில இருந்து கீழே விழுந்துரும், போட்டு போட்டுன்னு கீழே விழுந்துடும், கூடையில வச்சுட்டு வாங்கன்றான். அங்க இஸ்ரேல் மக்கள் அப்படி கூடையும் கொண்டு போல கையிலையும் தூக்க முடியல, மாறாக கொம்புல மாட்டி ரெண்டு பேருடைய ஷோல்டர்ல வச்சு தூக்கிட்டு வராங்களாம். அவ்வளவு செழிப்பான ஒரு தேசங்க, ஆண்டவர் சொன்ன எல்லா வளனும் இருந்த ஒரு தேசம் கொண்டு வரான். அவன் சொல்றான் பாருங்க, அங்க 27 பாருங்க என்ன சொல்றாங்க, அவர்கள் மோசேவை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி. என்ன சொல்றான் பாருங்க, தூக்கிட்டு வரும்போது சொல்றான், ரெண்டு பேர் தூக்கிட்டு வராங்க, ராட்ச கொலைய தூக்கிட்டு வரணும்னா ஒரு கொம்புல மாட்டி ரெண்டு பேரும் அவங்க ஷோல்டரை வச்சு தூக்கிட்டு, இவ்வளோ வளனும் ஆசீர்வாதமும் செழிப்பும் நிறைந்த தேசத்துக்குள்ள கத்தர் கொண்டு போறாரு. இப்ப நல்லா கவனிங்க,
அவங்க பார்த்தாங்க, அவங்க பார்த்ததை சொல்றாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, அவங்க என்ன பார்த்தாங்க? நல்ல தேசம், நல்ல கனிகள் இருக்கு. அவங்க அங்க பாசிட்டிவையும் பார்த்தாங்க, நெகட்டிவையும் பார்த்தாங்க, முற்போக்கானதையும் பார்த்தாங்க, பிற்போக்கான காரியங்களையும் பார்த்தாங்க. எல்லாவற்றையும் பார்த்துட்டு, நல்லா கவனிங்க, எல்லாவற்றையும் பார்த்துட்டு அவன் வாயத்தந்து சொல்லும் போது பார்த்தத பார்த்த மாதிரி சொல்லியிருந்தா கூட தப்பா இருக்காது. நல்லா கவனிங்க, இங்கதான் நான் சொல்ல விரும்புறத நீங்க நல்லா விளங்கிக்கொள்ளணும். பார்த்தத பார்த்த விதமா சொல்லியிருந்தா கூட தப்பு கிடையாது, ஆனா பார்த்தத அவன் யோசித்த விதமா சொன்னா பாருங்க அதான் தப்பு. நல்லா கவனிங்க, இப்ப யார் இவன், இவன் யோசிக்கிறவன் யார், அவனுடைய ஆள் மனதுக்குள்ள என்ன இருக்குன்னா விசுவாசம் இல்ல, அவிசுவாசம் ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்ப அவன் யோசிக்கிறான், யோசிச்சு சொல்றான், பலசாலிங்க தான், பலவான்கள் தான், நல்ல தேசம்தான், நல்ல கனி தான், எல்லாம் நல்லதுதான், ஆனா நம்ம என்ன பண்ண முடியாது. இது ஆண்டவர் சொன்னாரா? கிடையாது. ஆண்டவர் சொன்னதை இவங்க சொல்ல, இவன் பார்த்தத தான் மனதுக்குள்ள யோசித்தத அவன் சொல்றான். நல்ல கவனிங்க, அதான் சொன்ன பாத்தீங்களா, அந்த பிள்ளை கிட்ட, ஒரு சின்ன பிள்ளை கிட்ட சண்டே ஸ்கூல் டீச்சர் வரைஞ்சு காட்டும், ஆதாம் ஏவாலை வரைஞ்சு காட்டணும்னு ஏவாலை பெருசா வரைஞ்சு காட்டுட்டு என்ன, ஆதாம் ஒரு சின்ன ஒரு கருவியமா வரைஞ்சு காட்டினான். பாருங்க, மனசுக்குள்ள நம்ம என்ன யோசிக்கிறோமோ அந்த பார்க்கறத நம்முடைய மனதுக்குள்ள கொண்டு போய் யோசித்து ஒரு படமாக்கி அதுக்கு பிறகு நம்ம வாயத்திறந்து பேசுறோம் பாருங்க. பேசும் போது நம்முடைய ஆள் மனதிலிருந்து வருகிறது அந்த எண்ணங்கள், அந்த வார்த்தைகள். என்ன விதத்தில் உங்கள் ஆள் மனதுல போய் நீங்க எக்ஸ்பர்ட் ஆகிருக்கிறீங்களோ அதை தான் உங்க வாயத்திறந்து பேசுவீங்க. ஏன்னா 95% டிசிஷன், நம்ம பேசக்கூடிய பேச்சுகள் எல்லாமே எதை சார்ந்து வருதுன்னா மனுஷனுடைய ஆள் மனதிலிருந்து தான் வருகிறது. நல்லா கவனிங்க, எனக்கு அதை அந்த இந்த அதிகாரத்தை நான் இந்த வாரம் ஃபுல்லாக வாசித்த போது ஆண்டவர் சொன்னேன், அவன் பார்த்ததை அப்படியே சொல்லியிருந்தா கூட தப்பா இருக்காது. இப்போ பாருங்க, 27 பார்த்தது தானே சொல்றான், நீங்க கவனிச்சுப்பாங்க, 27 பார்த்ததான் சொல்றான், 31 பார்த்ததோட கூட சேர்த்து கொஞ்சம் சொல்றான், 33 பார்த்ததோட இன்னும் கொஞ்சம் கூட கேச்சு சொல்றான். அந்த கூட சேர்த்து சொல்றதுல விசுவாசம் இல்லை, அவிசுவாசம் இருக்கு. ஏன்னா அவன் ஆள் மனதுக்குள்ள, அவனுடைய மனதுக்குள்ள என்ன பிக்சர் இருக்குன்னா, இது நடக்காது, இது கிடைக்காது, இது முடியாது, இதை நம்மால செய்ய முடியாது. ஒரு சயின்டிஸ்ட் இப்படி பிரெயினை குறிச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ண ஒரு சயின்டிஸ்ட் சொல்றாரு, இந்த பிரெயினுக்குள்ள என்ன 1 trillion கணக்கான அணுக்கள் இருக்கான். இந்த 1 trillion கணக்கான பிரெயின் செல்ஸ் பாருங்க, இந்த மூளையில இருக்கக்கூடிய அணுக்கள் இருக்கு பாருங்க, இதை கனெக்ட் பண்றதுக்கு 50,000 கனெக்ஷன் இருக்கான். யோசிச்சு பாருங்க, உங்க மனம் எப்படி எப்படிப்பட்ட ஒரு மனமா இருக்கு அப்படின்றத நீங்க யோசிச்சுப்பா. உங்க பிரெயினோட உங்க மைண்ட் வேலை செய்த 1 trillion கணக்கான செல்ஸ் உங்க பிரெயின் செல்ஸோட வேலை செய்து 1 trillion கணக்கு, அதை கனெக்ட் பண்றதுக்கு 50,000 கனெக்ஷன் இருக்கான். கம்ப்யூட்டருக்குறோம் அவளை யோசிக்க முடியுமா, கம்ப்யூட்டருக்குறோம் செய்ய முடியுமான்னு தெரியாது. மனுஷனுடைய மூளையும் மனதும் அவ்வளோ சிறப்பானதாக கத்தர் உண்டாக்கி வச்சிருக்கிறார். இந்த மனதுக்குள்ள யோசிக்கக்கூடியதும் வேலை செய்து, ஆள் மனதும் வேலை செய்து, இப்படிப்பட்ட அற்புதமான பிறவியாக கத்தர் உங்களையும் என்னையும் உண்டாக்கி வைத்திருக்கும் போது ஏன் இந்த மனதை உபயோகப்படுத்தி நான் ஜெயிக்க முடியல, இந்த மனதை உபயோகத்தை நான் தோத்து கொண்டிருக்கிறேனே? அதுக்கு காரணம் என்னன்னா, என் மனதுக்குள்ள அவிசுவாசத்தினால நான் என்னுடைய ஆள் மனதை நான் நிரப்பி வைத்திருக்கிறேன். அதனாலதான் சுகந்தரிக்க முடியல, அதனாலதான் ஒரு காரியத்துல நான் ஜெயமாக முடியல. காரணம் என்னன்னா, என் வாயத்திறந்து பேசும்போது ஒன்னு டிரான்ஸ்பரண்டா காட்டிடுது, நான் எவ்வளவு அவிசுவாசம் உள்ளவனா, எவ்வளவு பயந்த ஒரு சுபாவம் உள்ளவனா, எவ்வளவு சந்தேகம் உள்ளவனா நான் இருக்கிறேன், எவ்வளவு சந்தேக பேர் ஒளியா இருக்கிறேன். இந்த 10 பார்க்கும்போது அப்படிதான் நான் பார்க்கறேன், கோழையா இருந்தாங்க, சந்தேக பேர் ஒளியா இருந்தாங்க. கத்த சொல்லி எத்தனையோ அற்புதங்களை செய்து தங்களுடைய கண்ணால பார்த்து அனுபவித்த அதை யோசிக்கல, மாறாக நடக்காது முடியாது, நம்ம போய் இதை சுதந்திரிக்க முடியாது, இதையே யோசித்து தான் வாழ்க்கைய இருக்கிற இடத்திலேயே காலி பண்ணான். நல்ல கவனிங்க, உங்க மனது எவ்வளவு முக்கியமான ஒரு இடமா இருக்கு,
அதுக்கு தான் ஆண்டவர் சொல்ற இந்த மனதை சுத்தம் பண்றதுக்காக தான் இந்த வேத வசனத்தை தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு சொல்றாரு. எத்தனை பேர் உங்க மனம் ரொம்ப விசேஷமானதுன்றதை விளங்கிக்கிறீங்களா? உங்க மைண்ட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படி வேலை செய்யுது? நான் சொல்றதெல்லாம் உட்காந்து கேட்கும் போது அப்படியே மைண்டுக்குள்ள அப்படியே யோசிக்கிறீங்க பாருங்க, யோசிக்குது பாருங்க மனம். ஏதாவது ஒரு வார்த்தையை சொன்ன உடனே அந்த வார்த்தைக்கு உண்டான பிக்சர் உங்க மைண்ட்ல வருது பாருங்க. ஒரு திராட்சை பழம் சொன்ன உடனே உங்களுக்கு அந்த திராட்சை பழம் மனசுல பிக்சரா வருது பாருங்க. ஒரு வார்த்தை சொன்ன பிக்சர் வருது பாருங்க. மைண்ட் எப்படி எவ்வளவு யூனிக் ஆண்டவர் நம்முடைய மனதை உண்டாக்கி இருக்காரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவ்வளவு அற்புதமான மனதை கத்த நமக்கு உண்டாக்கி கொடுத்திருக்கும் போது இந்த மனதை உபயோகப்படுத்தி விசுவாசத்தை பிறப்பிக்கிறனா அல்லது அவிசுவாசத்தை பிறப்பிக்கிறனா? கவனிங்க கத்துரை பிள்ளைகளை, ஆண்டவர் கொடுப்பன்றாரு. இவன் என்ன சொல்றான்? இல்ல இல்ல, நம்ம ஒன்னும் பலசாலிங்கெல்லாம் கிடையாது, அவங்க பலசாலிங்க. ஏனாக்கின் அவர்கள் குமார்கள், அவர்கள் எவ்வளவு பெரிய ஆளுங்க தெரியுமா? அவங்க பார்வையில் நம்ம வெட்டுக்கிளியை போல இருக்கிறோம், நம்ம பார்வையிலும் நம்ம எப்படி இருக்கிறோம்? வெட்டுக்கிளியை பாருங்க. இவங்க பார்த்த காரியத்தை யோசித்த விதம் தப்பா போயிருச்சு. உங்க வாழ்க்கையில உங்க சூழ்நிலை நீங்க பார்க்கலாம், அந்த சூழ்நிலைய நீங்க யோசிக்கும் போது அவிசுவாசத்தோட யோசித்தீங்கன்னா அந்த சூழ்நிலை எந்த மாற்றத்தையும் நீங்க பார்க்க முடியாது. சூழ்நிலை நிஜம்தாங்க. இன்னைக்கு நான் ஒரு தேவையில் இருக்கிறது நிஜம்தான், இன்னைக்கு நான் ஒரு போராட்டத்தில் இருக்கிறது நிஜம்தான், இன்னைக்கு ஒரு துன்பத்தில் இருக்கிற நிஜம்தான். ஆனா அதோட கூட இன்னொன்னும் நிஜமா இருக்கு, இந்த துன்பத்தை மாற்ற எனக்கு ஒரு தேவன் இருக்கிறாரே அது நிஜமானது, எனக்கு அர்ப்பணம் செய்ய எனக்கு ஒரு தேவன் இருக்கிறாரே அது நிஜமானது, எனக்கு கொடுப்பேன் சொன்னவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறாரே அது நிஜமானது. அதை நான் பார்க்கும் போது என் நம்புற விதம் மாறுதுங்க. சொல்றாரு பாருங்க, கர்த்தர் நம் பட்சத்தில் நிற்கும் போது நமக்கு விரோதமாய், நிறைய பேர் நமக்கு விரோதமா எழும்புறது மாதிரி நம்ம பார்த்திருக்கலாம். அவங்க எழும்புறதுக்கு நடுவே நான் உன்னை பார்க்கணும், கர்த்தர் என் பட்சத்துல இருக்கிறாரே, கர்த்தர் என் பக்கத்துல இருக்கிறாரே, அவரை தாண்டி வந்து என்னை தொட யாரால முடியும்? எத்தனை பேர் நம்புறீங்க அவரை தாண்டி உங்களை தொட்ட முடியுமா? இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்க ஆள் மனதுக்குள்ள டபக்குன்னு வருதா? ஆமா, இவங்கெல்லாம் பார்த்தா கர்த்தர் நம்மளை கைவிட்டார் போலகுது. இதெல்லாம் வாயத்தை சொல்றது, ஏதாவது நடந்துச்சுன்னா ஆண்டவர் கைவிட்டார், ஆண்டவர் பண்ணிட்டார், என்ன பிரயோஜனம் ஆண்டவர் நம்பி நம்பி? இது என்ன காட்டுதுன்னா, ரொம்ப நாளா அவங்களுக்குள்ள இருந்த அவிசுவாசத்தை எடுத்து பக்காவா சூழ்நிலை நடுவே பிசாசு காட்ட வைக்கிறான். கிளீனா டிரான்ஸ்பரண்ட் ஆயிடும். நல்லா கவனிங்க, நடிக்கலாம் முடியாதுங்க. நல்லா கவனிங்க கத்துடைய பிள்ளைகளை, நான் விசுவாசமா இருக்கிற மாதிரி நடிக்கலாம் முடியாது, நான் அவிசுவாசமா இருக்கிற மாதிரி நடிக்கலாம். கிளீனா டிரான்ஸ்பரண்டா காட்டிடும். நீங்க எந்த எஃபர்ட்டுமே எடுக்க தேவையில்லை. கரெக்டா சந்தர்ப்ப சூழ்நிலையை பயன்படுத்தி பிசாசு உங்களுக்குள்ள இருக்கிற அவிசுவாசத்தை டிரான்ஸ்பரண்டா காட்டுவான். காட்டினானே இங்க கரெக்டான நேரத்துல யோசிச்சு பாருங்க, எவ்வளவு எவ்வளவு முக்கியமான ஒரு தருணங்க இங்க, எவ்வளவு முக்கியமான ஒரு ஒரு வாழ்க்கையின் திருப்பு முனையே ஒரு சந்ததியினுடைய ஒரு கோத்திரத்தின் தலைவனா இருக்கிறவர்கள் யோசிக்க வேணாமா? நம்ம எப்படியாவது பார்த்துட்டு போலாம், நம்ம எப்படியா சிந்திச்சு போட்டோம், இருக்கிறத இருக்கிற மாதிரி போய் சொல்லிருக்கலாமே. இருக்கிறத இருக்கிற மாதிரி சொல்ல, இருக்கிறத அவன் யோசித்த மாதிரி சொல்லி, தான் கீழே இருக்கக்கூடியவங்களை கூட தப்பா யோசிக்க வச்சு அவங்களோட சேர்ந்து சாகும்படி பண்ணினார்கள் இவர்கள் எல்லாரும். நல்லா கவனிங்க கத்துடைய பிள்ளைகளே. அப்ப நான் சொல்றேன், நீங்க ஒரு ஆளு உங்க குடும்பத்திலிருந்து கத்த சொல்லும் விதமாய் நீங்க பார்க்க ஆரம்பிச்சு, கத்த சொல்லும் விதமாய் நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க மூலமா உங்க குடும்பத்தையே கத்தர் காப்பாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை சம்பத்தின் மூலமா அறிந்து கொள்ளும். வீட்டுல அஞ்சு பேர் விசுவாசமா இருக்கலாம், ஆனா நீ ஒரு ஆள் விசுவாசமா இருந்தீங்கன்னா உங்க வீட்டை கத்தருடைய வல்லமையினால திருப்ப முடியுன்றதை நீங்க அறிந்து கொள்ளணும். ஒரு ஆளு ஒரு கோத்திரத்தின் தலைவன் ஒரு முழு கோத்திரத்தையும் காலி பண்ணிட்டான். யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெருதாபம். நல்ல கவனிங்க கத்துடைய பிள்ளைகளை, கிளீனா காட்டிரும் நம்ம எந்த இதுக்குதான். ஆண்டவர் சொல்றாரு, அடுத்த தலைமுறையை நடத்தி போகிற யோசுவா பார்த்து சொல்றாரு, யோசுவா 1:8 சொல்றாரு, இந்த புஸ்தகம் உன்னை வாயை விட்டு பிரியாது இருப்பதாக.
இதுல எழுதியிருக்கிறபடி எல்லாம் நடக்க நீ கவனமாயிரு. இரவும் பகலும் இதை தியானிக்கிறவனாயிரு. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். நல்லா கவனி என்ன சொல்றார் பாருங்க. இவெல்லாம் முடியாது, ஆகாது, நடக்காதுன்னு கரெக்டா காட்டிடாம்பா. அவனுக்குள்ள இருக்கிற நம்பிக்கையினுடைய அமைப்பை எடுத்து டிரான்ஸ்பரண்டா வெட்ட வெளியா காட்டிட்டான். என்னன்னு தெரியுது, துச்சேதிய பரப்புறான். அவிசுவாசம் அவனுடைய ஆள் மனதுக்குள்ள நிரம்பி இருக்கு. அப்படி இருந்துடாத. என் வசனத்தை தியானி, அப்போ நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவ. உன் பின்னாடி நான் கொண்டு வர அடுத்த தலைமுறைய நான் கொண்டு போக விரும்புகிற காணானுக்குள்ள நீ கொண்டு போக முடியும். ஆண்டவர் யோசுவாவுக்கு மறுபடியும் நினைப்பூட்டி சொல்றாரு. நீங்க நினைக்கலாம் தியானிக்கிறதுனா பெரிய இதுவா, கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறதுனா பெரிய இதுவா. நான் சொல்றேங்க இதாங்க பெருசு. எத்தனை பேர் ஆமீன் ஏற்றுக்கொள்றீங்க? ஏன் இது பெருசு தெரியுமா? ஏன்னா இந்த தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் போது தேவனும் பரிசுத்த ஆவியானரும் உங்க மனதுக்குள்ளாக போய் வேலை செய்து உங்களுடைய எண்ணங்களை கர்த்தர் விரும்பும் எண்ணங்களாய் மாற்றி உங்களுக்குள்ள ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை தேவன் உண்டாக்கி இப்ப என்ன பண்றாருன்னா, ஆள் மனதுக்குள்ள கூட உங்க அவிசுவாசம் உட்கார்ந்துருக்கலாம், ஆனா இந்த வசனத்தை தியானிக்க தியானிக்க உங்க ஆள் மனதுக்குள்ள இருக்கிற அவிசுவாசத்தை எடுத்து போட்டு ஆவியானவர் என்ன பண்றாருன்னா, இந்த வசனத்தின் மூலமா விசுவாசத்தை கொண்டு போய் நீங்க யோசிக்கக்கூடிய மனதிலும் யோசனையின் மூலமா உங்க ஆள் மனதுக்குள்ளேயும் கொண்டு போய் தேவன் மேல உள்ள விசுவாசத்தை உங்களுக்குள்ள ஸ்ட்ராங் ஆக்குறாரு. எவ்வளவு பெரிய பிரச்சனையில இன்னைக்கு நீங்க வந்திருந்தாலும் உங்க விசுவாசத்தை தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறது மூலமா ஸ்ட்ராங் பண்ணுவீங்கன்னா உங்க போராட்டத்துல கர்த்த ஜெயம் கொடுக்க அவர் வல்லவராக இருப்பார். உங்க தோல்வியை அவர் ஜெயமாய் மாற்றுவார். உங்க நஷ்டத்தை ஆண்டவர் படிப்படியாய் லாபகரமானதாய் மாற்றுவார். அவ்வளவு வல்லம் இருக்குங்க கர்த்துடைய வார்த்தையை தியானிக்கிறதுல. ஏன்னா தேவனும் பரிசுத்தாவியான உங்க மனதுக்குள்ள வேலை செய்யறார். பகதம் பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் போது தேவனும் பரிசுத்த ஆவியானவரும் உங்க மனதுக்குள்ளாக வேலை செய்கிறார். அவர் வேலை செஞ்சு மாறாம இருக்குமா? நான் சொல்றேன், எவ்வளவு பிடிவாதம் உள்ள ஆளா இருந்தாலும் அவர் வேலை செய்ய கொஞ்சம் இந்த வசனத்தை தியானிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க எல்லா கடினமான தன்மையும் கர்த்தர் மாற்றி உங்களை ஜெயம் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்ப ஒண்ணு நல்ல தெரிதுங்க இங்க விசிபிளா என்னன்னா, ரெண்டாவது காரியம் நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த நம்பிக்கிற இந்த பிலீஃப் சிஸ்டம்ல ஒண்ணு எல்லாருக்குள்ளயும் நம்புகிற ஒரு அமைப்பு இருக்கு, ரெண்டாவது எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு அழுத்தமான சூழ்நிலைக்குள்ள போகும்போது நாம் எதை நம்புகிறவர்களா இருக்கிறோம் என்பதை வெட்ட வழியா எடுத்து காண்பிக்க கூடிய காரியம் கண்டிப்பா வெளியே வரும். அவிசுவாசத்தை நம்பும் முறைமையா வைத்திருக்கிறனா அல்லது விசுவாசத்தை நம்பும் முறைமையா வைத்திருக்கிறனான்றத ரொம்ப டிரான்ஸ்பரண்டா காட்டிருங்க. காட்டிச்சு பாருங்க இஸ்ரேல் மக்கள். மூணாவது நல்லா நீங்க மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். மூன்றாவது, இந்த நம்புகிற சிஸ்டம் என்ன பண்ணோம்னா உங்களுடைய வாழ்க்கையின் எல்லைகளை நிர்ணயிக்க கூடியதா இருக்கிறது. நல்லா கவனிங்க, your belief system is going to determine your boundaries of life. உங்க வாழ்க்கையின் எல்லைகளை நிர்ணயம் பண்ணுகிற ஒன்று நீங்கள் நம்பும் விதம். அவிசுவாசத்தை நம்பினீங்கன்னு வைங்களேன், உங்க எல்லை என்லாஜே ஆகாது, விரிவாகவே விரிவாகாது. நீங்க விசுவாசத்தை நம்புனீங்கன்னா உங்க எல்லைகள் நாளுக்கு நாள் விரிவாகி கொண்டே இருக்கும். காரணம், கர்த்தர் அவரை நீங்க ஒரு அளவுக்குள்ள போட்டு வைக்க முடியாது. அவர் எல்லைகளை தாண்டி கிரியை செய்யக்கூடிய வல்லமை உள்ள தேவன் உங்களுக்குள்ள இருக்கும் போது உங்கள் எல்லைகள் நாளுக்கு நாள் விரிவாய் கொண்டே இருக்கும். நல்லா கவனிங்கள், நான் கேட்கிறேன் இன்னைக்கு நீங்க நம்புகிற விதம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறதுனால உண்டாகி உங்களுடைய எல்லைகள் விரிவாகுதா? உங்க வாழ்க்கையில் நீங்க செய்ய நினைக்கக்கூடிய காரியங்கள், சாதிக்க நினைக்கக்கூடிய உங்களுடைய கோல், உங்களுடைய டிசையர், உங்க குடும்பத்தை குறித்து, உங்க பிள்ளைகளை குறித்து, உங்க வேலைஸ்தலத்தை குறித்து, உங்க தொழிலை குறித்த காரியங்கள் என்லார்ஜ் ஆகுதா? அல்லது இருக்கிறதே போதும், இல்லை இருக்கிறத கொஞ்சம் சுருக்கிக்கலாம்,
நிறைய பேர் எப்படி இருக்காங்க, கிறிஸ்தவங்க 99% எப்படி இருக்கிறாங்கன்னா, இருக்கிறத காப்பாத்திட்டு போயிடுவோம், சீக்கிரம் போயிடும். இருக்கிறத காப்பாத்தணும் நினைச்சா அது வளர்ச்சி கிடையாது. இருக்கிறது கர்த்தர் இன்னும் பெருகப்படுத்த அவர் வல்லவராய், என் பரிசுத்தம் இன்னும் பரிசுத்தம் ஆகணும். எத்தனை பேர் ஆமே என்று எதிர்கொள்வீங்க? நான் நல்லவனா மாறி இருக்கிறேன், இன்னும் நல்லவனா மாறணும். நான் ஜெபிக்கிறவனா இருக்கிறேன், இன்னும் அதிகமா ஜெபிக்கிறவனா இருக்கணும். நான் வேதத்தை தியானிக்கிறவனா இருக்கிறேன், இன்னும் அதிகமான தியானி. எத்தனை பேர் அப்படி வளரணும்னு விரும்புறீங்க? ஒரு வேலை சேரத்துல வேலை செய்றீங்க, அப்படியே மட்டமான நிலையில இருந்துகிட்டே போயிடணுமா? இல்ல, ஆண்டவுடைய வார்த்தை சொல்லுகிறது, எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமர பண்ணுகிற தேவன் நம்மோட. எத்தனை பேர் அப்படி அந்த ஸ்தானத்துக்கு வரணும்? அதுதான் வளர்ச்சி, அதுதான் வளர்ச்சிங்க. கிறிஸ்தவன் ஆன பிறகு அந்த வளர்ச்சியினுடைய எண்ணம் இல்லைன்னா, உங்க எல்லைகள் விரிவாகணும்ன்ற எண்ணம் வரலன்னா, நீங்க இன்னும் எதில் ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்கன்னா, உங்க அவிசுவாசத்துல உங்க தப்பான உங்க பிலீஃப் சிஸ்டம் தப்பா இருக்கு. நீங்க நம்புற விதம் பாருங்க, இவனுங்க எல்லையை கொஞ்சம் பெருசாகணும்னு யோசிச்சாங்களா? இந்த 10 பேர் வந்து சொன்னேன், துச்செய்தி சொன்னாங்களே, இவனுக்கு என்ன எண்ணம் இல்லைன்னா, இந்த எல்லையிலிருந்து அடுத்த எல்லைக்கு போனோம் அப்படின்னு எண்ணமே இல்லை. எல்லைகளை விரிவாக்கணும், ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை உள்ள பிரவேசிக்கணும், சுகந்தரிக்கணும், இந்த எண்ணமே வரல பாருங்க இவங்களுக்குலாம். நிறைய கிறிஸ்தவங்க இன்னைக்கு அப்படிப்பட்ட எண்ணத்துல தான் இருக்கிறோம். போதும் போதும், இருக்கிறது ஆண்டவரே இருக்கிறத காப்பாத்துறதுக்கு எனக்கு உதவி செய்யும். இருக்கிறத கொடுத்தவரே கர்த்தர் தானே, இருக்கிறத மறுபடியும் ஆசீர்வதிக்க போகிறதும் யார் தான் பார்த்தீங்கன்னா? இந்த யோசனை நிறைய பேருக்கு வராது. இருக்கிறது போதும் ஆண்டவரே, நீர் தான் கொடுத்தீர். நான் ஜோமனும் எப்படி ஜோமன்? ஆண்டவரே இருக்கிறத கொடுத்தவர் நீர், இவ்வளவு கொடுத்து இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருப்பீர்னா, இப்போ இதை வச்சு நீர் எவ்வளவு ஆசீர்வதிக்க முடியும் ஆண்டவரே என்கிற எண்ணங்களை பானா உண்டாக்கி கொள்ளும் போதுதான் நான் வந்து என் எல்லைய நான் விரிவாக்குறேன். அழகவனி, கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப நம்மளை வந்து குருட்டாம் பாக்கா எல்லையை விரிவாக்காது. நலகவனியன் இப்ப சொன்ன உடனே நிறைய பேர் தப்பாம புரிஞ்சு ஆன் சொல்லிட்டாரு, அவ்வளவுதான், இனிமே போய் என்ன பண்றோம் பாரு, எல்லா இடத்துலயும் கடனை வாங்கி அதை பண்ண போறேன், இதை பண்ண போறேன், வீர இதெல்லாம் மட்டமானத்தனம். சங்கீதக்காரன் சொல்றா, கர்த்தர் என் ஒவ்வொரு அடிகளையும் ஆண்டவர் அவர் உறுதிப்படுத்துகிறவரா இருக்கார். நான் சொல்றேன் நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷனுடைய ஒவ்வொரு அடிகளையும் கர்த்தர் உறுதிப்படுத்தி என்ன பண்ணுவார்னா, உங்களை கொண்டு படிப்படையா உங்க எல்லைகளை கர்த்தர் விரிவா டபாக்குனே இஷ்டம் போல செய்யறவர் இல்ல, நமக்கு செய்யக்கூடிய காரியத்தை சொல்லி கொடுத்து அதை புரிய வைத்து அதை கற்றுக் கொடுத்து அதுல தேர்ச்சி அடைய வைத்து ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, எல்லைகளை விரிவாக்க. எத்தனை பேர் நம்புறீங்க அப்படிதான் கர்த்தர் செய்வாருன்னு? அதுக்கு வேண்டிய அனுபவத்தை கொடுப்பார், அதுக்கு வேண்டிய எக்ஸ்போஷரை கொடுப்பார், அதுக்கு வேண்டிய சுற்றுச்சூழலை கர்த்தர் ஏற்படுத்துவார். இப்படி எல்லாவற்றையும் அனுகூலமா ஏற்படுத்தி ஆண்டவர் காரியங்களை செய்யறார். ஆனா இந்த எல்லையை நமக்கு விரிவாக கூடாதுன்றதுக்காக நம்முடைய மனதை பிசாசு என்ன பண்றான் தெரியுமா? குருடாக்கிய வைக்கிறான். பிசாசு என்ன பண்றான் பாருங்க, பிசாசுக்கு நல்லா தெரியும், இவங்க மனதுக்குள்ள ஒரு படம் உண்டாகுது, இவங்க மனதுக்குள்ள நம்பிக்கையின் சிஸ்டம் வளர்ந்துடக்கூடாது. வளர்ந்துருச்சுன்னா இவங்க கண்டிப்பா எல்லையை விரிவாக்கிடுவாங்க. அதனால இவங்களுக்குள்ள அவிசுவாசத்தை எப்படி வளர்க்கலாம், இவங்களை எப்படி குருடாக்கி வைக்கலாம், பிசாசுக்கு தெரியும். மனுஷன் எப்படி ஆப்ரேட் ஆகிறான் அப்படின்றது பிசாசு நல்லாவே தெரியுங்க. நல்லா கவனி, நிறைய நேரம் நமக்கு தான் தெரிய மாட்டேது, நம்ம மனம் எப்படி யோசிக்குதோ அப்படிதான் நம்ம ஆப்ரேட் ஆகிறோம், அது நமக்கு தெரிய மாட்டேன். ஆனா பிசாசுக்கு நல்லாவே தெரியும், நம்ம யோசிக்கிறபடி தான் நம்ம ஆப்ரேட் ஆகும்னு அவனுக்கு தெரியும். அதனால நம்மளை ஆப்ரேட் பண்ற விதத்திய, நம்ம செயல்படுற விதத்தையே கூட்டாக்கிறான். அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு எடுத்து காட்டுறாரு. என்ன காட்டுறாருன்னா, நம்முடைய நம்பும் விதத்தில் இருக்கக்கூடிய 3 காரியங்களை கர்த்தர் நம்ம காட்டி கொண்டு இருக்கிறார். நம்ம எல்லாருக்குள்ளேயும் நம்புற ஒரு முறம் இருக்கு. ஒரு சூழ்நிலைக்குள்ள போகும்போது நான் விசுவாசத்தை நம்புகிற அமைப்பு இருக்கா அல்லது அவிசுவாசத்தை நம்புகிற அமைப்பு இருக்கான்றத வெட்ட வெளியா டிரான்ஸ்பரண்டா எனக்கு எடுத்து காட்டிடும் சூழ்நிலை நடுவே. 3 சொல்றாரு, எல்லையை விரிவாக்குறனா இல்லது இருக்கிறத மூடுறனா? அப்படின்னா பிசாசு தெரிஞ்சு வச்சுட்டான்,
நம்ம எதனால ஆப்ரேட் ஆகுறோம்னு அவனுக்கு தெரியுது. ஆகவே அங்க கைய வைக்கிறான், போய் உங்க மனதை இருட்டாக்கு குருடாக்கு, அவங்கள விசுவாசத்தை வளர விடாம தேவனுடைய வார்த்தையை தியானித்து அதனால வரக்கூடிய விசுவாசம் அவங்களுக்கு வராதபடிக்கு நம்மளை குருடாக்கக்கூடிய வேலையை செய்யலாம். பாருங்க வாசிப்போமா, நாலாம் வசனத்தை எல்லாம் எடுத்துட்டீங்களா? ரெண்டு குருந்தை நாலாம் அதிகாரம் நாலாம் வசனம் வாசிப்போம். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை எதை எதை கூடாக்குறான்? கண்ண இல்ல, சொல்லுங்க என்ன சொல்லிருக்கீங்க? யார் மனத? எந்த மனுஷனுடைய மனதில் தேவனுடைய வார்த்தைய தியானிக்காம இருக்கிறானோ அவனுடைய மனதெல்லாம் பிசாசு குருடாக்குவான். இந்த வசனத்தை தியானிக்கிறவங்களை பிசாசு குருடாக்க முடியாது. ஏன்னா இந்த வசனம் சங்கீதக்காரன் சொல்றான், 119 சங்கீதம் சொல்லும் போது சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தையின் பிரவேசம் என்னை வெளிச்சம் உள்ளவன் ஆக்கினதுன்னு சொல்றாரு. வெளிச்சம் வந்துடும், இந்த வசனம் இல்லைன்னு வைங்களேன் இருட்டு வந்துடும், கும்மை இருட்டு தான், தட வேண்டியதுதான், அப்படியே 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 யார் கை பிடிச்சாலும் தட வேண்டியதான் இருப்போம். ஏன்னா அது ஒரு மாதிரி அனுபவம். மனதை என்ன ஆக்குறானா? நிறைய கிறிஸ்தவங்களுக்கு தெரிய மாட்டுது, மனது என்னத்த பெருசா மனசை பிடிச்ச என்னத்த பண்ண போறான், நான் பாத்துக்கிறேன். நீங்க என்னத்த பாக்குறது? நாங்க தான் வேடிக்கை பார்க்கணும். உங்களை பிசாசு பிடிச்சி ஆட்டு ஆட்டுன்னு நல்ல குடுமையை பிடிச்சி ஆட்டு ஆட்டுன்னு கொண்டைய பிடிச்சி நல்லா ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டி என்ன அப்புறம் விட்ட பிறகு ஏதோ தெரில பாஸ்டர் என்ன ஆச்சுன்னு தெரில, ஏதோ காத்து கருப்பு அடிச்சிருச்சு போலகுது. அடிக்கும் காத்து கருப்பு, காத்து கருப்பும் அடிக்கல ஒன்னும் அடிக்கல. வசனம் இல்லாததுனால, வசனத்தை தியானிக்காதனால என்ன ஆக்கிட்டான் பிசாசு? மனத. பாருங்க, இன்னும் உதாரணம் சொன்னாதான் நீங்க விளையம்பீங்க. சில காரியத்தை உதாரணத்தோட சொன்னாதான் நல்லா கப்பு செப்புன்னு போய் கரெக்டா ஆப்படிக்கிற மாதிரி இப்ப உட்காந்துக்கும். சின்ன பிள்ளைங்கலாம் ஒரு கேம் விளையாடுவாங்க பாத்துருக்கீங்களா, கண்ணாம்பூச்சி இல்ல, அது பெரியவங்களும் விளையாடுறாங்க, அது வேற விஷயம். சின்ன பிள்ளைங்க ஒரு பசில் கேம் விளையாடுவாங்க பாத்துருக்கீங்களா. பசில்னா என்னன்னா, ஒரு படம் இருக்கும், ஒரு பிக்சர் இருக்கும், அந்த பிக்சர் என்ன பண்ணுவாங்கன்னா வெட்டி துண்டு துண்டு துண்டா பல பீஸ் ஆக்கி போட்டுட்டு பிரிச்சு விட்டு குழப்பி விட்டுட்டு கொடுத்துருவாங்க. இப்ப என்ன பண்ணுங்க, ஒரிஜினல் பிக்சர் மாதிரி ஆக்குங்கன்னு வாங்க. இப்ப என்ன பண்ணணும், அது பெரியவங்களும் விளாடுவாங்க சின்னவங்களும் விளாடுவாங்க வச்சிங்களேன். இப்ப நம்ம பெரியவங்க விளாடுறோம்னா என்ன பண்ணணும்னா, வசனத்தை தியானிக்கிறவங்களா இருந்தா என்ன அறிவு வரும்னு நான் சொல்றேன், கவனிங்க. இப்போ நம்ம விளாட்றோன்னு வைங்க, ஒரு பசல் கேம் விளாட்றோன்னா என்ன பண்ணுவோன்னா, எல்லாம் களைச்சி போட்டிருக்கா, எல்லாம் பீஸ் பீஸாக இருக்கா, ஒரு 100 பீஸ் 200 பீஸ் ஒரு 300 பீஸ் இருக்குன்னு வைங்க. நான் முதல்ல பீஸை பார்க்க மாட்டேன், என்ன பார்ப்பேன்னா அந்த பீஸ்லாம் வச்சிருந்த பாக்ஸ் எங்கேன்னு தேடுவேன். ஏன் பாக்ஸை தேடுறேன் தெரியுமா, அந்த பாக்ஸில் இந்த பீஸெல்லாம் சேர்த்தா என்ன பிக்சர் வரும்ன்றத குறித்த ஒரு படம் அதில் இருக்கும் பாருங்க, அதை பார்த்து பார்த்து எடுத்து வச்சேனா கண்டிப்பாக அந்த பசலை நான் என்ன பண்ண முடியும், கரெக்டா பிக்ஸ் பண்ண முடியும். சில கிறிஸ்தவன் நான் யாரு தெரியுமா, நான் வல்லவனுக்கு வல்லவன் அப்படின்வாங்க. நான் எதையும் பார்க்க வேண்டியதில்லை, எதையும் கேட்க வேண்டியதில்லை, நான் அப்படியே பண்ணுவேன் அப்படின்வாங்க. விட்டு பாருங்க, பசுல 100 வருஷம் ஆனாகுறோம், வாயில பல்லெல்லாம் கொட்டினாகிறோம், அந்த ஒரு படத்தை பண்ணவே முடியாது. ஆனா ஒரிஜினல் பிக்சரை பார்த்துட்டு ஒரு பசுல ரெடி பண்ணோம்னா ரொம்ப சுலபமாயிடும். நல்லா கவனிங்க, உங்களை குறித்த ஒரிஜினலான பிக்சர் எங்க இருக்கு தெரியுமா, கர்த்தர் உங்க கையில கொடுத்துருக்கிற வேத புஸ்தகத்துல இருக்கு. இதுல உங்களை பார்ப்பீங்கன்னா, யாக்கோபு சொல்றாரு, இத பார்க்க பார்க்க கண்ணாடி மாதிரி உங்க முகத்தை காட்டுமா, இது கண்ணாடியில் முகத்தை பார்த்தோம் அதை சரி செய்யாம திரும்பி போகக்கூடிய ஒரு மனுஷனா இருப்பானா, அவன் மனம் எப்படி இருக்குன்னா குருடாக்கப்பட்ட மனமா இருக்கு. ஆனா கண்ணாடியில நம்ம முகத்தை பார்க்கறது போல தேவனுடைய வார்த்தை நம்ம காட்டி அதன்படி செய்யக்கூடியவனா மாறும்போது விசுவாசத்தை வளர்த்து கொள்றேன், கர்த்தர் எனக்கு கொடுப்பேன்னு சொன்னதை சுகந்தரிக்க முடியும்ன்றத நம்புறேன், நம்பும் போது கண்டிப்பா ஒரு நாள் சுகந்தரிக்கக்கூடிய இடத்துக்குள்ள நான் போவேன்,
அதை நான் அனுபவிப்பேன், நான் கத்தரை மகிமைப்படுத்துவேன். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மனுஷனுடைய மனம் எப்படி இருக்கும்னா குருடாக்கப்படாது. அப்படிப்பட்ட மனுஷனுடைய மனம் அவனுக்கு அவனுடைய எல்லைகளை விரிவாக்கி கொண்டே இருக்கும். நல்ல கவனிங்க கத்துறே பிள்ளைகளை, அதான் சொன்ன பாருங்க, நீங்க என்ன பார்க்குறீங்க, நீங்க பார்க்கறத நீங்க யோசிக்கிறபடி சொல்லாதீங்க, நீங்க பார்க்கறதோட கூட கர்த்தருடைய வார்த்தை சொல்றதுபடி யோசிங்க, காரியங்கள் மாறும். நீங்கள் உங்கள் எல்லைகளை விரிவாக்க முடியும். அற்புதமான காரியங்களை கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். இதான் யோசுவாவுக்கு சொல்றார், தியானிப்பா, என் வார்த்தைய தியானி, அப்போதான் நீ அடுத்த தலைமுறைய வாக்குத்தத்துக்குள்ள கொண்டு போக முடியும், அப்போதான் நீ உன் வழியை வாய்க்க பண்ண முடியும், அப்போதான் நீ புத்திமானா நடக்க முடியும்ன்றாரு. நான் சொல்றேன், உங்க குடும்பத்துல புத்திமானா இருக்கணுமா, உங்க வேலை சாதத்துல புத்திமானா இருக்கணுமா, உங்க என்ன தொழில புத்திமானா இருக்கணுமா, சமுதாயத்துல புத்திமானா இருக்கணுமா, உங்க வழியெல்லாம் நீங்க வாய்க்க பண்ணணுமா, இந்த வேத புஸ்தகத்தை தேவனுடைய வார்த்தைய இரவும் பகலும் தியானித்து உங்க மனதை புதிதாக்குனீங்கன்னா உங்க நம்பும் முறைமைய கர்த்தர் மாத்துகிறார். அவிசுவாசத்தின் நம்பும் முறைமையா இருந்துச்சுன்னா அதை ஆண்ட உங்க ஆள் மனதில் ரிமூவ் பண்ணி உங்க ஆள் மனதுக்குள்ளாக போய் நல்ல என்ன எக்ஸ்பர்ட் ஆகக்கூடிய விதத்துல உங்களை விசுவாசத்தில் வளர்க்கக்கூடிய தேவனுடைய வார்த்தையை தியானித்து உங்க சூழ்நிலை நீங்க பார்க்கும்போது பிரச்சனையா மாத்திரம் பார்த்து இந்த பிரச்சனை தீரவே தீராதுன்னு நீங்க யோசிக்காதீங்க. தீராத பிரச்சனையை கூட தீர்க்கக்கூடிய வல்லவர் என்னோட இருக்கிறார், அவர் அற்புதம் செய்ய போதுமானவரா இருக்கிறார் என்பதை பார்த்தீங்கன்னா அற்புதங்கள் நடக்கும், ஆசீர்வாதங்கள் உண்டாகும். நேரம் இல்லை, ஒரு சம்பவத்தை சொல்லணும், வெறும் அதனுடைய ஹைலைட்டை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். ஆதியாம் 13 அதிகாரத்தில் கவனிச்சீங்கன்னா லோத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இவங்க ரெண்டு பேருக்கும் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் மிக பெரிதா இருந்ததுனால பூமி தாங்க முடியலையா, அவங்க ரெண்டு பேருடைய ஆசீர்வாதத்தை கொல்ல முடியலையா. அதனால என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா லோத்தினுடைய ஆடு மேய்க்கிற மெய்ப்பனுக்கும் ஆபிரகாமுடைய ஆடுகளை மேய்க்கிற மெய்ப்பனுக்கும் ஒரு வாக்குவாதம் வருது. வாக்குவாதம் வந்த உடனே இப்போ ஆபிரகாம் கூப்பிட்டு லோத்துக்கு கிட்ட சொல்றாரு, ஏன்பா என் மெய்ப்பனுக்கும் உன் மெய்ப்பனுக்கும் உனக்கும் எனக்கும் எதுக்கு சண்டை, நம்ம சகோதரர்கள் இல்லவா, நமக்குள்ள சண்டை வேண்டாம், உனக்கு முன்பதாக தேசம் இருக்கிறது, நீ எதை வேணுமோ சூஸ் பண்ணிக்கோ, நீ இப்ப என்னை விட்டு பிரிந்து போகலாம். இப்ப பாருங்க, இப்ப அவனுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்ட உடனே நான் அதுல கவனிச்சது லோத்து பாருங்க என்ன பண்றான், ரொம்ப நாளா எதை பார்த்துட்டு இருந்திருக்கிறான்றத ரொம்ப அற்புதமாக அங்க காட்டுது. ஆபிரகாம கூட தான் இருக்கிறான், ஆனா ஆபிரகாம கூட இருந்தா கூட அவன் டெய்லியும் உன்னை பார்த்துட்டே இருந்தான். அது என்ன தெரியுமா, அவனுக்கு எதிராக இருந்த சமபூமியாய் காணப்பட்ட சோதோம் குமாரவை அவன் பார்த்து கொண்டே இருந்தானா. போலான்னு சொன்ன உடனே கிளம்பிட்டான். நல்லா கவனிங்க, எப்பவுமே ஒன்று விளையும் கொள்ளும், நீங்க என்ன பார்க்குறீங்களோ நீங்க பார்க்குற திசைக்கு நேராக தான் உங்களை அது நடத்தி செல்லும். நல்லா கவனிங்க, நீங்க எப்படி நம்புறீங்களோ உங்க நம்புகிற முறைமை எப்படி இருக்கோ அந்த நம்புகிற முறைமைக்கு நேராக தான் அது உங்களை நடத்தி செல்லும். நல்ல கவனிங்கள், அதான் நம்ம கரெக்டா நம்ப வேண்டியத கரெக்டா நம்ப போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டா போட்டு சூஸ் பண்ணிட்டு இன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா நாளடைவுல அது ஒரு மோசமான இடமா நமக்கு ஆயிடக்கூடாது. யோத்து பாருங்க, அவன் ஆபிரகாம கூட இருந்து நல்ல இடத்த அவன் ஆபிரகாம கூட இருந்துட்டு தப்பான இடத்த பார்த்து தப்பான இடத்த நம்பி தப்பான இடத்துக்கு போகாம வாஞ்சித்தான். சோதோம் வந்து கத்த தங்குற இடமா கவனிங்க, சோதோம் வந்து என்ன தேவன் ஆசீர்வதிச்ச இடமா, நீங்க வாசிச்சு பாருங்க, அவங்க தேவனுக்கு அருவறுப்பானதையும் அசுத்தமானதையும் செய்யக்கூடியவர்களா இருந்தார்கள். 13:12 சொல்லுகிறது என்ன, நீங்க கவனிச்சு பாருங்க, எதை அவன் பார்த்துட்டே இருந்தானோ வாய்ப்பு கிடைச்ச உடனே அந்த திசைக்கு நேரா போறான். அங்க போறான், என்ன அங்க பட்டணத்துக்கு போறான், அப்புறம் பட்டணத்துக்குள்ள போகிறான், பட்டணத்தின் வாசலுக்கு போறான், அப்புறம் அது உள்ளே போயிட்டான். எங்க போய் எதை அவன் தினந்தோறும் பார்த்தானோ அந்த திசைக்கு நேரா போய் சேர்ந்தான். போய் சேர்ந்தவன் வாழ்ந்தானா அங்க, ஏன்னா அவன் சூஸ் பண்ணது சரியானது இல்லை.
அவனுடைய வாழ்க்கை நஷ்டமாய் போகக்கூடிய இடத்துக்கு போய் சேர்ந்தான். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க விசுவாசிப்பீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பீங்கன்னா, உங்க டெஸ்டினி தப்பான இடமா இருக்காது, உங்க இலக்கு தப்பான இடமா இருக்காது. லோத்தினுடைய இலக்கு தப்பான இடமா இருந்துச்சு. எதை அவன் பார்த்தானோ அதுக்கு நேராக போய் சேர்ந்தான். அங்க வாழல, அவன் வாழ முடியாம மறுபடியும் எல்லாத்தையும் இழந்து ஓடி வெளியே வர வேண்டிய ஒரு நிலை. ஏன்னா அவன் சூஸ் பண்ணது தப்பான இடம். நான் சொல்றேன், இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நீங்க தியானித்து, அவருடைய வார்த்தையில் இரவும் பகலும் நீங்க பிரியமா இருந்ததை தியானித்து, நீங்க உங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு காரியத்தை நீங்க செய்யும் போது, நான் சொல்றேன், உங்களை தப்பான இடத்துக்கு கொண்டு போகாது. கர்த்தர் உங்களை சுகந்தரிக்க வேண்டிய இடத்துக்கு நேராக அது உங்களை வழி நடத்தும். லோத்து கர்த்தர் சொன்ன இடத்த சுகந்தரிக்கல, தாம் பார்த்த இடத்த தான் யோசித்த விதமா போய் உட்கார்ந்தான். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் சிலதை பார்க்கலாம், ஆனா நான் பார்க்கும்போது இது கர்த்தர் யோசிக்கிறதா, இது கர்த்தர் எனக்கு சொல்றதா, இது கர்த்தர் எனக்கு கொடுக்க விரும்புறாரா, இங்க கர்த்தர் என்ன போக சொல்றாரா, இது கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற இடமா என்பதெல்லாம் எது எனக்கு காட்டு. வார்த்தை தியானிக்க தியானிக்க தேவனும் பரிசு தாவியானவர் எனக்குள்ள இருந்து என் மனதை புதிதாக்கி கொண்டு சொல்லுவாரு, இதுதான்ப்பா நான் உனக்கு வைத்த இடம். நல்ல கவனிங்க, இப்படி சரியான இடத்துக்கு, சரியான துறைமுகத்துக்கு நீங்கள் போய் சேர கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே எனக்குன்னு நீர் வைத்திருக்கிற சரியான இடத்தை நான் ஒவ்வொரு நாளும் பார்க்கணும், ஒவ்வொரு நாளும் அதுக்கு நேராக என்னை நீ நடத்துகிறீர். ஆகவே இன்னைக்கு என்னுடைய நம்பும் விதத்தை நீர் என்னில் மாற்றுவதற்காக மூன்று காரியத்தை கதை சொல்லியிருக்கிறார். நம்ம எல்லாருக்குள்ளயும் நம்புகிற முறைமை இருக்கிறது. நீங்க நம்புகிற முறைமை விசுவாசத்தை உண்டாக்குதா, அல்லது நீங்க நம்புகிற முறைமை அவிசுவாசத்தை உண்டாக்குதா? ஆண்டவர் சொல்ற, நீங்க நம்புகிற முறைமை விசுவாசமா அவிசுவாசமானதா என்பதை வெட்ட வெளியா டிரான்ஸ்பரண்டா நீங்க போகிற சூழ்நிலையில நீங்க எந்த பிரயாசமும் எடுக்க வேண்டியதில்லை, அதை ஆட்டோமேட்டிக்கா வெளியே காட்டும். மூன்றாவது சொல்ற, நீங்க நம்புகிற விதங்கள் விசுவாசமானதா இருக்கா அவிசுவாசமானதா இருக்கா, அதை எதை வச்சு அறிந்து கொள்ளலாம், உங்க எல்லைகளை விரிவாக்கக்கூடிய எண்ணங்கள் வந்திருக்கா, அல்லது இது போதும் இதுல எந்த சிரிக்கலாம் இதை குறைச்சிக்கலாம். நான் கேட்கிறேன், இன்னைக்கு ஆண்டவுடைய காரியத்துல குறைச்சிக்கலாம், ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சனா என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் தியானிக்கவே முடியாது, நான் வாரம் வாரம் வந்து கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு பேச முடியாது. நான் ஒவ்வொரு வாரமும் இன்னும் எல்லைகளை விரிவாக்கணும், இன்னும் அதிகமா தியானிக்கணும் ஆண்டவரை, இன்னும் ஜனங்களுக்கு போதிக்கணுமே, இன்னும் ஜனங்க ஆசீர்வாதத்தை பெறணுமே, இன்னும் ஆண்டவரே ஒரு பெரிய கூட்டத்தை உம்முடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கணுமே அப்படின்ற ஒரு பெரிய ஆவலோடு என் எல்லைகளை நான் தியானிக்கிறதுல விரிவாக்கி கொண்டே இருக்கிறேன். என் நம்பிக்கையின் அமைப்பை தேவனுக்கு முன்பதாக சரியாக்குறேன். அப்படி நீங்க சரியாக்குவீங்கன்னா உங்க குடும்பத்தையும் உங்க எதிர்காலத்தையும் உங்க வாழ்க்கைக்குண்டான எல்லைகளை விரிவாக்கி கொண்டே இருப்பா. எத்தனை பேர் உங்க எல்லைகளை விரிவாக்க விரும்புறீங்க? எழுமை நிக்கலாம், நம்ம ஜோம். உங்க எல்லைகளை சுருக்கிறதுக்கு உண்டான திட்டங்கள் ஏதாவது வந்திருக்கா, எண்ணங்கள் ஏதாவது வந்திருக்கா? ஆண்டவர் சொல்ற, அது நான் கொடுத்த எண்ணம் இல்ல, பிசாசு உன் மனதை குருடாக்க நினைக்கக்கூடிய எண்ணங்கள். கர்த்தர் எப்பறணுன்றதான் விரும்புகிறவர். முயற்சி, ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்க, கையை உயர்த்தி எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே நான் வளருவதும் நான் பெருகுவதும் நான் உயர்வதும் நான் நன்றா இருப்பதையும் என் பரலோக பிதா நீர் விரும்புகிறீர். சொல்லுங்க, வாயத்திறந்து எங்களை நீர் அதுக்குதான் ஆண்டவரே ஆயத்தப்படுத்துகிறீர். ஆண்டவரே எங்களை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போகதான், ஆண்டவரே எங்களை உம்முடைய ராஜ்யத்துல ஒரு பெரிய பங்கை செலுத்த, ஆண்டவரே எங்க ஒவ்வொருவரையும் எங்களுடைய எல்லைகளை விரிவாக்குகிறீர். ஆண்டவரே அன்பின் தேவனே, இந்த காலை வேளையில உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் சொல்ல சொன்ன உடைய நல் வார்த்தைகளை ஆண்டவரே இஸ்ரவேல் மக்களை உதாரணப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளுக்கு காண்பித்திருக்கிறீர். ஆண்டவரே எங்களுக்கு நீர் காண்பித்திருக்கிறீர். அவர்கள் நீர் சொல்ல சொன்னதை பேசல, அவர்கள் யோசித்ததை மாத்திரம் பேசினார்கள். ஆண்டவரே இன்னைக்கு நாங்க பார்க்கறதோடு கூட நாங்க யோசிக்கிறத பேச விரும்பல, நீர் எங்களுடைய எண்ணங்களுக்குள் போடுகிற உம்முடைய வார்த்தைகளை நாங்க பேசி
எல்லா காரியத்திலும் நாங்கள் உம்முடைய ஜெயத்தையும் விடுதலையும் சுகத்தையும் ஆண்டவரே நல்வாழ்வையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தராகிய தேவன் எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய பிள்ளைகளை இந்த காலை வேளையில் கொண்டு வந்து இந்த நல்வார்த்தைகளை கேட்க பண்ணியிருக்கிறீங்க. இந்த நம்பிக்கையோடு உம்முடைய பிள்ளைகள் போகட்டும். இவ்வளவு பெரிய அவிசுவாசம் அவங்களுக்குள்ள இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்துல அதை நீர் இப்பொழுது உம்முடைய வார்த்தையின் வல்லமை கொண்டு நீர் அதை உடைத்து உம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து நீர் ஆசீர்வாதமாய் ஆரோக்கியமாய் உம்முடைய வசனத்தின் வெளிச்சத்தில் வைத்து நடத்தும். உம்முடைய பிள்ளைகள் படைத்த படைக்க இருக்கிற காணிக்க தசம பாகம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் நிறைவான பலனை உம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் தங்களுடைய தேவைகள் ஆண்டவரே நிறைவை அனுபவித்து வாழ கிருபை செய்ய துதி நாங்கள் உமக்கே தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அநியோனி ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நாம் அனைவரோடு நிலைத்திருப்பதாக. அவன் எல்லாருமே சொல்லலாம் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழுமே பரிச நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.